காமசுரத குமாரம் தேவம் காமகாஞ்சனமர்தனம் தேவகி பரமானந்தம் யோகிம் வந்தே ஜகத்குரும். யோகிராம் சுரத்குமார், ஜெய குருராய. I'm very, very happy to be with you all today. And I feel a certain vibrant atmosphere here. It's very, very impressive. I'm very, very happy. That I could talk about my master, Yogi Ram Sarath Kumar, before you all, because I find you all very serious. This is rare to come by. இந்த மாதிரி ரொம்ப சீரியஸாக ஒரு ஆர்வமாக ஒரு ஆடியன்ஸ் கிடைச்சா சொல்கிறதுக்கு கேட்கணுமா இல்லையா, எவ்வளோ ஒரு சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கு வந்து சிவனேசனுக்கு தான் என்னுடைய நன்றியை சொல்லணும். மாஸ்டர், ஓகே ஓகே. அவ பேர் என்ன? சங்கீதா. சங்கீதா, ஓகே. ஸோ டு அவர் டியர் 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 சங்கீதா, மை கிரேட்ஃபுல் பிரணாம்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. இந்த கலியுகத்தில் நமக்கு வந்து கடவுளை பற்றி ஒரு ஐடியா தான் இருக்கும். கடவுளை நம்ம யாரும் பார்த்ததில்லை. தெய்வத்தை பற்றி லீலைகள்லாம் கேட்குறோம், ஏதோ புக்ஸ் படிக்கிறோம், ஆனால் நம்ம யாருமே தெய்வத்தை பார்த்ததில்லை. வி ஹவ் நாட் சீன் காட், வி ஹவ் ஒன்லி சர்டன் ஐடியாஸ் பாஸ்ட் ஓவர் டு அஸ் பை அவர் பீப்புள், பை அவர் எல்டர்ஸ். ஆனால் இந்த கலியுகத்தில் மகாத்மாக்கள் இன்னும் ஜாஸ்தி. இந்த மகாத்மாக்களை தான் இந்த டிவைன் டேக்ஸ் த ஃபார்ம் ஆஃப் தோஸ் டிவைன் பெகர்ஸ், த கிரேட் மாஸ்டர்ஸ். அண்ட் ஃப்ரம் தென் வி கம் டு நோ தி அல்டிமேட் ட்ரூத். வாழ்க்கையோடைய ஒரு பெரிய பெரிய ப்ரொஃபவுண்ட் ட்ரூத்ஸ்லாம் நம்ம வந்து இந்த மகாத்மாக்களை பார்த்து தான் கற்றுக்கிறோம். இந்த மகாத்மாக்கள் வந்து நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க, ரொம்ப ப்ரொஃபவுண்டாக இருப்பாங்க. அதனால் இந்த ஒத்தொருத்தரும் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருப்பாங்க, அவங்களோட லீலைகளும் வித்தியாசமாக இருக்கும், அவங்களோட ஃபாலோவர்ஸ்லாம் வித்தியாசமாக இருப்பாங்க. ஆனால் அவங்க உள்ள என்ன இருக்குன்னா அந்த சைத்தன்யம், த ஒன் டிவினிட்டி, தட் சுப்ரீம் டிவினிட்டி, தட் பியோர் பியோர் அவேர்னஸ், த சச்சித் ஆனந்தான்னு சொல்கிறோம் இல்லையா, தி அல்டிமேட் காட். அதுதான் உள்ள கான்டென்ட். அவங்க அந்த கண்டெய்னருங்கிறது அவங்க, இட்ஸ் ஓகே. ஸோ த கண்டெய்னர் லுக்ஸ் டிஃப்ரெண்ட். அவங்க ஐஸ்லாம் அவங்கவுங்க ஃபீச்சர்ஸ்லாம் வித்தியாசமாக இருக்கும், லீலைகள்லாம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ திருவண்ணாமலைன்னு உங்களுக்கு இந்தியாவில் ஒரு பெரிய க்ஷேத்திரம், ரொம்ப ஒரு ஹை எனர்ஜி ஃபீல்டு. அந்த ஹை எனர்ஜி ஃபீல்டில் சாதாரணமாக எதனால் அந்த இடத்துல மட்டும் ஹை எனர்ஜி இருக்குது? நான் அங்கே ஒரு பெரிய மலை, இப்போ நான் வழியில் வரைச்சேலாம் பார்த்தேன், ஒரு ஒரு மலையும் பார்த்துச்சு எனக்கு அருணாச்சல மலையை பார்க்குற மாதிரியே இருக்குது. ஆனாலும் பார்க்கச்சு அந்த அருணாச்சல மலை வெறும் சாதாரண ஒரு ஸ்டோன் மவுண்டனாக தான் இருக்கும். நத்திங் வெரி ஸ்பெஷல் அபவுட் இட் வென் யூ லுக் அட் இட், பட் வென் யூ ஃபீல், வென் யூ ஹாவ் தி சென்சிட்டிவிட்டி to feel its essence,
யூ ஃபைண்ட் சம்திங் வெரி கிராண்ட் ஃபார் ரிமூவ்ட் ஃப்ரம் இட்ஸ் அப்பியரன்ஸ். அப்படி ஒரு மேக்னெட்டிக் புல் இருக்கிறதுக்கு அந்த மவுண்டன் இட் செல்ஃப் இஸ் கன்சிடர்ட் இஸ் லார்ட் சிவா. அதனால் த ஹோல் ஆஃப் திருவண்ணாமலை பிகம்ஸ் த சாங்டம் சாங்டோரம் ஆஃப் லார்ட் சிவா. நமக்கு தெரியல எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் அந்த கோவிலில் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே இருக்கிற எனர்ஜி வந்து எக்ஸ்ட்ராஆர்டினரியாக இருக்கும். அந்த எனர்ஜி வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்மளை யாரையும் அந்த உள்ள விடுறதில்ல. சவுத் இந்தியாவில் வந்து அந்த வேத மந்திரம் சொல்லி 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 நினச்சி பாருவோ, அந்த சிவலிங்கமாகட்டும் இல்லை அந்த டீட்டி ஆகட்டும் ஒரிஜினலாக ஸ்டோன் தான். ஆனால் அந்த ஸ்டோனில் இந்த வேத மந்திரம்லாம் சொல்லி 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 அது உள்ள தூங்கின்னு இருக்கிற ஸ்லீப்பிங் டிவினிட்டி அதை எழுப்பி விட்டு இட் இஸ் ரெய்ஸ்ட் டு எ ஹை ஸ்டாண்டர்ட் தட் இட் இஸ் ஏபிள் டு ஆன்சர் யுவர் ப்ரேயர்ஸ். சிவலிங்கம்லாம் பார்த்தாக்க ஸ்டோன் தானே அது. ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடி போய் கைகூப்பி நின்று பிரார்த்தனை பண்ணினோம்னா நமக்கு பிரார்த்தனைகள்லாம் ஆன்சராக. ஏன்னா அந்த டிவினிட்டி டிவினிட்டிங்கிறது பியோர் அவேர்னஸ், அதாவது ப்ரக்ஞை. நம்ம எல்லாருக்குமே இந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கு இல்லையா. ஐம் இப்போ நீங்களாம் இங்கே இருக்கிறது எனக்கு தெரியறது, நான் இங்கே உட்காந்துருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியறது. உங்களோட இன்டெலிஜென்ஸ் வச்சு நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறது, நான் பேசுகிறேங்கிறது என்ன பேசுகிறேங்கிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இந்த இன்டெலிஜென்ஸும் பீயிங் கான்ஷியஸ் இந்த ரெண்டும் தான் இந்த ஹியூமன் பீயிங்ஸ்கிட்ட நம்ம பார்க்குறோம் இல்லையா. அதை வந்து எதனால் அது நமக்கு இருக்குது அப்படின்னா, நமக்குள்ள அந்த சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, இந்த சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ் இருக்குது, இந்த சுப்ரீம் கான்ஷியஸ் இன்டெலிஜென்ஸ் இருக்கே, இதைத்தான் நம்ம கடவுள்னு சொல்லுவோம். இதை வந்து சைத்தன்யம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைத்தன்யம்ங்கிறது தமிழில் சொல்லணும்னா பேர் உணர்வு. அந்த பேர் உணர்வு நமக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறதுனால தான் வி ஆர் கான்ஷியஸ், வி ஆர் இன்டெலிஜென்ட். ஆனால் நமக்கு என்ன இருக்குது, லிமிட்டெட் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, லிமிட்டெட் கான்ஷியஸ்னஸ் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு கீழே யார் வந்து வராங்க போகிறாங்கன்னு தெரியாது, உங்கள் பின்னாடி யார் உட்காந்துருக்காங்கன்னு தெரியாது. அதே மாதிரி நமக்கு ஒரு மணி நேரமோ அரை மணி நேரத்துக்கு திட்டம்னு என்ன வேணால் நடக்கலாம், நமக்கு என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாது. நடந்ததெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும், ஆனால் நடக்க போகிறது என்னன்னு தெரியாது. ஸோ நம்ம கான்ஷியஸ்னஸும் லிமிட்டடாக இருக்குது, இன்டெலிஜென்ஸும் லிமிட்டடாக இருக்குது. ஆனால் நமக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறது என்னது, சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ், த சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ். அது என்ன பண்ணிட்டுனா, இந்த பிரபஞ்சம், இந்த ஒரு பிரபஞ்சம் இல்லை எத்தனை பிரபஞ்சங்களையோ அது உருவாக்கின்னு இருக்குது. அந்த பிரபஞ்சத்தை அத்தனையும் அது அவ்வளோ ஒரு அழகாக, ஒரு பியூட்டியோட, ஒரு ரிதமோட, ஒரு ப்ரிசிஷனோட, அவ்வளோ பர்ஃபெக்டாக இந்த காஸ்மாஸ் இஸ் பீங் ரன் பை த சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ். இதுக்கு வந்து நம்ம தமிழ் இதில் என்ன சொல்லுவோன்னா, ஹிந்து இதில் பரபிரம்மன் அப்படின்னு சொல்லுவோம். பரபிரம்மன் பரன்னாலே இது சுப்ரீம், அபவ் ஆல் பிரம்மன், பிரம்மன்னா அந்த பேர் உணர்வு. அந்த பரபிரம்மனை இன்னொரு பேர் வந்து சைத்தன்யம். அந்த சைத்தன்யம் நமக்குள்ளே உட்காந்துருக்கு, நம்மளோட ஒரு ஒரு மூச்சு காத்திருக்கு பாருங்கள், இந்த இன் பிரத் அண்ட் அவுட் பிரத் அதுலேருந்து தான் எழும்புறது. இந்த சைத்தன்யத்துலேருந்து இன் பிரத் வருது, அதுக்கப்புறம் அது வந்து அவுட் வெளியில் போகிறது, மறுபடியும் அது உள்ளே வருது, வெளில இன் பிரத் அவுட் பிரத் ரெண்டும் ரூட்டட். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த சைத்தன்யம், இட் சப்சைட்ஸ் இன்டு த சைத்தன்யம் சேர்ந்து. அப்போது இந்த சைத்தன்யம் தான் இந்த மூச்சு காற்றை இயக்கிறது. அதனால தான் இந்த உடம்புக்கு பாடி கம்ஸ் எல்லாய். உங்களால் வந்து கண் இருந்தால் கூட ஒரு உள்ள உயிர் இல்லைன்னா கண்ணு வெறும்னு இருக்கும், பார்க்க முடியாது, காது கேட்காது, உடம்பு நகராது, ஒரு பிணம். வி ஆர் ஃபிட் ஓன்லி ஃபார் பேர்னிங் ஆர் பெரியல். ஆனால் அந்த உள்ள அந்த சைத்தன்யத்தோட ப்ரெசன்ஸ் இருக்கிறதுனால்தான் நமக்கு மூளை வேலை செய்கிறது, முதல்ல மூளை வேலை செய்யறதுனால்தான் வி ஆர் ஏபிள் டு ரன் அவர் எவ்ரிடே லைஃப். அப்போது இந்த சைத்தன்யம், உள்ளே இருக்கிற சைத்தன்யம் தான் எங்கே பார்த்தாலும் இருக்குது, அது இல்லாத இடமே கிடையாது. ஒரு கடல் மாதிரி இருக்குது இந்த பேர் உணர்வுங்கிறது, ஒரு பெரிய கடல், அது எங்கே பார்த்தாலும் இருக்குது. அதில் தான் இந்த உலகமே அமைஞ்சிருக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களும் அதில் தான் இருக்குது. அந்த சைத்தன்யம் தான் நம்மளால் பார்க்க முடியாது இல்லையா, நமக்கு அந்த மூச்சு காற்று வேணால் தெரியுது. அதுக்கப்புறம் அதனால் நம்ம கண்ணால் பார்க்குறதுக்கு, அதால் கேட்குறது, இந்த பஞ்ச இந்திரியங்கள்னால என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தெரியும், பட் உள்ளே இருக்கிற சைத்தன்யத்துக்கு தெரியாது. ஆனால் இந்த சைத்தன்யம் இந்த மூச்சு காற்றோட என்ன போட்டிருக்குனாக்க, ஒரு
மாயை ஒன்று போட்டு வச்சுருக்கு. அந்த மாயை தான் ஈகோ. அந்த ஈகோ என்ன பண்ணிடுறதுன்னா, இந்த சைத்தன்யத்தோட பெருமையை நமக்கு தெரியாமல் அடித்து, நாம் நான் அந்த சைத்தன்யம் தான் நான் அப்படிங்கிற அந்த உணர்வை அடித்து, இந்த உடம்பு தான் நான் அப்படிங்கிற ஒரு மாயையில் கொண்டு விட்டுறது. அதனால் பிறக்குச்சியே அம்மானு ஒரு ஃபார்மையும் ஒரு நேமையும் காமிக்கிறாங்க. அம்மா வந்து இது அப்பா அப்படின்னு ஒரு ஃபார்ம் ஒரு நேம். அப்போ நம்ம உலகம் என்ன பண்ணுறது, நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ்லேயே இருக்குது இல்லையா. எதை பார்த்தாலும் ஒரு பேர், பேர் இருந்தால் தான் அதை ரெக்கக்னைஸே பண்ணுவோம். அது அந்த மாதிரி உலகம் ஆகும். இந்த சைத்தன்யம் நமக்குள்ளே தெரியாமல் இருக்குது, அது தெரிய வைக்கணுங்கிறதுக்காக அந்த சைத்தன்யம் தான் நம்மளாக ஆகிருக்கிறது. இங்கே உட்காந்துருக்கீங்களே, இப்போ எத்தனை பேர் இருப்பீங்களோ, எத்தனை பேர் இருப்பாங்க, 100 வச்சுக்கலாம், 100 பீப்புள் இருக்கும். ஒருத்தரும் என்ன பண்ணுவாங்க, நான் வந்து நீங்கள் யாருன்னு கேட்டால் ஐம் சங்கீதா அப்படின்னு சொல்லுவோம், ஐ ஆம் சிவனேசன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐஎம் வந்து அத்தனை பேருக்கும் காமனாக இருக்கும். ஆனால் சிவனேசன் சங்கீதா அப்படின்னு வரிசையாக சொல்லின்னு போகிறச்சு அது வந்து வெவ்வேறையாக இருக்கும். இந்த அத்தனையும் ஒரே ஒரு பீயிங். இந்த ஒரு பீயிங் வந்து இத்தனை ஒரு எப்படி ஒரு வழக்கு வந்து ஏற்றிட்டு அந்த வழக்கில் நம்ம ஒரு 100 வழக்கு ஏறிய விடலாம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே இருக்கிற அத்தனை தனித்தனி தனியாக இருக்கக்கூடிய உடம்பு. அதனால் நம்ம இந்த உடம்பை பற்றி சொல்லும்பொழுது தான் ஐ ஆம் எ உமன் ஐ ஆம் சங்கீதா, ஐ ஆம் எ மேன் ஐ ஆம் சிவனேசா இப்படி வரிசையாக சொல்லுவோம். ஒரு எறும்பு கேட்டிங்கன்னா என்ன சொல்லணும்னா ஐ ஆம் அன் ஆண்ட் அப்படிங்கும். ஒரு மரத்தை கேட்டிங்கன்னா ஐ ஆம் எ ட்ரீ அப்படிங்கும். அந்த மாதிரி ஒரு நெருப்பை கேட்டிங்கன்னா அது பேச முடிஞ்சதுன்னா ஐ ஆம் ஃபயர் அப்படிங்கும். இப்போ இது எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறது அந்த ஐஎம். அந்த ஐஎம் தான் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற சைத்தன்யம். ஆனால் நம்மால் இந்த ஐஎம் ஐஎம்ங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக யூஸ் பண்ணுவோம். அந்த ஐஎம்ல வந்து என்னென்னா இந்த ஷோ அண்ட் ஷோ தான் இருக்கும், இந்த உடம்பு இந்த ஐடென்டிட்டி தான் இருக்கும், அதுலேருந்து தான் நம்ம எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணோம். அப்போ இந்த சைத்தன்யத்தை பற்றி நமக்கு தெரியாமே போயிடுது இல்லையா. அந்த சைத்தன்யம் என்ன பண்ணுறதுன்னா, இது இந்த உலகத்தை படைக்கிறதே ஒரு விளையாட்டாக படைக்கிறது. நீங்கள் மகாத்மாக்கள்லாம் பார்த்துருக்கீங்க, அவங்க வந்து ஒன்று ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அது பலிச்சிடும், அந்த மாதிரி மெட்டீரியலைஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து விபூதி எடுக்கிறது, ஒரு நெக்லஸ் எடுக்கிறது, அவங்க மனசில் என்ன ஒரு தாட் வருதோ அது உடனே என்னாகும், மெட்டீரியலைஸ் ஆகிடும். ஏன்னா அந்த ஒரு ப்யூரிட்டியில் எண்ணங்களே இருக்காது. எண்ணங்களே இல்லாத ஒரு மனசில் ஒரு எண்ணம் வந்ததுன்னா அந்த எண்ணம் செயல்பட்டுடும். அதனால் இப்போ எனக்கு விபூதி வேணும்னு யாராவது சொன்னாக்க, இப்போ விபூதி நம்ம ஓ விபூதி வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா விபூதி கையில் வந்துடும். இப்போ இந்த சைத்தன்யம் என்ன நினச்சிது, நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிது, என்ன வந்தது, கேலக்சிஸ் ரோல்ட் அவுட், பெரிய ஆகாஷம் வந்தது, அத்தனை உயிர்களும் வந்தது. ஒரு தாட், ஐ வாண்ட் டு கிரியேட், த ஹோல் கிரியேஷன் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். அந்த சைத்தன்யம் தான் நம்ம எல்லாமா, நம்ம எல்லாமா ஆயிருக்கு, இந்த உலகமாக ஆயிருக்கு. ஆனால் கூட இந்த உள்ளுக்குள்ள ஒரு மாயையை போட்டுட்டார் இல்லையா கடவுள். அதனால நம்ம தனித்தனியாக உட்காந்துட்டுருக்கோம், தனித்தனியாக ஒரு ஃபேமிலி வச்சுட்டுருக்கோம். நான் எனது அப்படிங்கிறது தான், ஐ அண்ட் மைன் தான் நம்ம வாழ்க்கையை நடத்தின்னு இருக்கு இல்லையா, கரெக்டாக இல்லையா. இந்த ஐ அண்ட் மைனு ஒன்னொரு பேர் இருக்குது ஈகோ இல்லாமல், அது என்னென்னா செல்ஃபிஷ்னஸ். எங்கள் வீட்டில் ஒரு நல்லது நடந்தால் போகிற பக்கத்து வீட்டில் என்ன இருந்தாலும் அது ரெண்டாம் பட்சம் தானே. நம்ம வேணால் உதவிக்கு போவோம், முடிஞ்சால் உதவிக்கு போவோம், இல்லைனாலும் நம்மளை அது ரொம்ப பாதிக்காது. நம்ம வீட்டில் ஒன்றுனா அது எப்படி நம்மளை பாதிக்கிறது. அப்போது நான் எனது என்னுடைய குடும்பம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம இருந்துருக்கோம். அந்த இதை வந்து அந்த வட்டத்தை தகுத்து, ஏன்னா ஒரு தண்ணி பெரிய ஆறில் ஓடின்னு இருக்கு, ஒரு பாட்டில் போய் தண்ணி எடுத்துன்னு வரீங்க, அந்த ஒரு பானையில் போய் தண்ணி எடுத்துன்னு வரோம், அந்த பானை உடஞ்சிருத்துனா அந்த தண்ணி வந்து அந்த ரிவர் வாட்டர் ஆகிடும் இல்லையா. ஆக நம்ம வந்து இந்த சின்ன வரையறைக்குள்ள ஐ ஆம் சோன் சோ சோன் சோ சோன் சோன் சொல்லி, இந்த சோன் சோ வந்து இந்த உலகத்தோட வியாபாரங்கள்லாம் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடத்தின்னு இருக்குது. இந்த சோன் சோலேருந்து ஐ ஆமை பிரிக்கணும், அப்போ தான் நம்ம யார், நம்ம சைத்தன்யம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் இந்த சைத்தன்யம் என்ன பண்ணுறதுன்னா, பெரிய பெரிய மூர்த்திகளாக, அவதார மூர்த்திகளாக, மகாத்மாக்களாக வெளிப்படுறது. நம்ம பாரத தேசத்தை எடுத்துனோன்னாக்க, யோகி ராம்சுரகுமார் பகவான் சொல்வார், திஸ் இஸ் த ப்ளே கிரவுண்ட் ஆஃப் கிரேட் மாஸ்டர்ஸ்.
அந்த கிரேட் மாஸ்டர்ஸ்லாம் தே ஹேவ் த பவர் ஆஃப் காட் பட் தே கம் இன் த ஃபார்ம் ஆஃப் பெகர்ஸ். பிச்சைக்காரால தான் வருவார். நான் பகவான் பகவான் யோகிராம் சுரத்குமார் சொல்கிறேன், ஆனால் அவர் வந்து தன்னை டர்ட்டி பெகர் அப்படிம்பார். அவரோட டிஸ்கிரிப்ஷன் அவர் வாயால் கேட்கணும்னா ஹி வுட் சே திஸ் பெகர் இஸ் கிரேசி லேசி வெரி பேட் வெரி மேட். திஸ் இஸ் ஹிஸ் ஓன் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஹிம்செல். ஆனால் அவரோட பேர் யோகி ராம் சுரத்குமார்ன்னு சொன்ன மாத்திரத்தில் நமக்கு வந்து வி கெட் ஹெல்ப், வி கெட் கைடன்ஸ் இன் கன்ஃபியூஷன், அதே சமயம் ப்ரொடெக்ஷன், அபவ் ஆல் ப்ரொடெக்ஷன், இன்ஸ்டன்ட் மேஜிக்கல் ப்ரொடெக்ஷன். அப்போ நமக்கு வந்து கடவுள்னா நமக்கு காரியம் நடக்கிறது, காரியம் நடக்கிறத வச்சு தானே நம்ம வந்து ஒரு பவரை பற்றி சொல்கிறோம். ஸோ வென் சம் பீங் ஹஸ் இம்மென்ஸ் பவர் விச் ஹெல்ப்ஸ் மீ, கைட்ஸ் மீ, ப்ரொடெக்ட்ஸ் மீ இன் மை லைஃப் ஆல் த்ரூ, தென் இட் பிகம்ஸ் காட். அதனால்தான் அவர் தன்னை டர்ட்டி பேக்கர்னு சொல்லிட்டா கூட நான் வந்து அவரை நாங்கள்லாம் பகவான் பகவான் சொல்கிறோம். அதேமாதிரி ரமண மகிஷி, ரமண மகிஷி எங்கேயாவது தன்னை பகவான் சொல்லிப்பறேன், அவருக்கு பேர்னா கூட அவரை வந்து இது பேர் ரமணான்னு எழுதுவார். அவருக்கு வந்து பேர் என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டார். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு தனி ஐடென்டிட்டியே கிடையாது. ஐஎம் சோன்சோ கிடையாது, ஐஎம் இருக்குது நம்மளை மாதிரியே, அந்த சோன்சோ கிடையாது, ஒரு பயோடேட்டா கிடையாது அவங்களுக்கு. ஸோ அந்த பயோடேட்டாவே இல்லாத இந்த பியோர் சைத்தன்யம், நம்ம இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் மாயையில் மூழ்கி நம்ம லைஃபெல்லாம் நான் எனது, ஒன்று நான் நான் சொல்கிறது தான் சரி அப்படிம்போம், நான் நினைக்கிறது தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம், எனக்கு கிடைக்கலைன்னா என்னை சேர்ந்தவங்களுக்கு கிடைக்கணும் அப்படி தானே நம்ம இயங்குகிறோம் இல்லையா. அந்த நான் எனதுங்கிற ஒரு சின்ன ஒரு குறுகின வட்டத்துக்குள்ள மாட்டின்னு முழிக்கிறோம். நம்ம விவகாரங்கள்லாம் அப்படி தான் இருக்குது, அதில் மாட்டின் இருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கிறது, லைஃப் முழுக்க ஏதோ ஒரு பயம் வந்து டொம்னு வரும். அந்த ஃபியர், யூ டோன்ட் ஈவன் நோ வாட் யூ ஆர் ஃபியரிங், வை யூ ஆர் கெட்டிங் திஸ் ஃபியர். அது வந்து இட் மே ஸ்டார்ட் அஸ் அன் ஆர்டினரி தாட் பட் தென் இட் வில் க்ரோ இன் டு எ மவுண்டன், இட் வில் டேக் ஓவர், இட் பிகம்ஸ் எ கில்லர் ஃபியர். அதே மாதிரி ஆங்கர், நம்ம வந்து நம்மளோட சின்னவங்களை இருந்தால் கோவப்படுவோம், நம்மளோட பெரியவங்களை இருந்தால் அழுவோம், இது ரெண்டு மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த துக்கம் கோபம் பயம் இந்த மூணு தான் நம்மளை ஒத்த ஒருத்தரோட வாழ்க்கையை அட்டி படுத்தி, நம்ம என்ன யோகா பண்ணினாலும் திடம்னு ஒரு நியூஸ் கேட்கும் பொழுது வி வில் ரியாக்ட். மனுஷ வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அதில் ஆக்ட் பண்ணுறதை விட ரியாக்ட் பண்ணுறது தான் ஜாஸ்தி இருக்கும். வில் கீப் ரியாக்டிங் டு சிச்சுவேஷன்ஸ் அண்ட் பீப்புள், வி ஜம்ப் ஓவர் டு கன்க்ளூஷன்ஸ். ஒருத்தரை பார்த்து அவங்கள பற்றின ஒரு அனுபவம் இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்னென்ன மோவாளை பற்றி நினச்சிப்போம் இல்லையா. இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா வி ஆர் மிஸ்ஸிங் த டிவினிட்டி வித். அதனால தான் அந்த டிவினிட்டி இன்சைட், அந்த அந்தர்யாமி, ஹி டேக்ஸ் பிட்டி ஆன் அஸ். அதுக்கு வந்து அவதார புருஷர்களாக பெரிய பெரிய மகாத்மாக்களாக இந்த பூமியில் பிறக்கிறார். அதில் வந்து திருவண்ணாமலையோட விசேஷம் என்னென்னா அந்த காலத்திலேருந்தே மகாத்மாக்கள் இருந்துகிட்டே வந்துருக்காங்க. அந்த மகாத்மாக்கள் இருக்கிறதுனாலையும் அந்த மலை இருக்குது பாருங்க, அந்த மலைக்குள்ளே ஒரு உலகம் இருக்குது, அதோட வயிற்றுக்குள்ளே ஒரு பெரிய உலகம் இருக்குது, ஒரு சித்த லோகம் இருக்குது, அதில் பெரிய பெரிய சித்தர்கள்லாம் இருக்க, ஒரு கோல்டன் வேர்ல்டு இருக்குது, அந்த சித்தர்கள்லாம் கோல்டனாக இருப்பா, அதில் வந்து ஒரு நீரோடு இருக்க அது கோல்டனாக இருக்கும், அங்கே இருக்கிற மரம் செடி கொடியெல்லாம் கோல்டாக இருக்கும். இந்த கோல்டுனால் நம்ம அந்த பியோர் கோல்டுன்னு நம்ம நினச்சிக்க வேணாம், அந்த மாதிரி ஒரு தக தக தகன்னு அந்த ரேடியேஷன், அந்த எமிஷன், அந்த தபஸ்லேருந்து வரக்கூடிய அந்த தேஜஸ், அந்த உலகம், அங்கே இருக்கிற எனர்ஜி நம்ம உடம்பு தாங்காது, அது உள்ளே நம்ம நுழைஞ்சோன்னா நம்ம உடம்பு அப்படியே சுக்குநூறாக போயிடும். அது வந்து ஒரு தடவை ரமண மகரிஷி வென் யூ வாஸ் கோயிங் அரவுண்ட் ஹீ கேம் அக்ராஸ் திஸ் ஓப்பனிங் அண்ட் தென் ஹீ ஜஸ்ட் பீப்டு அண்ட் தென் ஹீ ஃபவுண்ட் திஸ் வேர்ல்ட், a very very high energy world. He hastily withdrew from that and then asked the authorities of the temple to close it with a boulder, and the boulder which he closed panni ipo iniki namakku none of us know where the opening is. Ana kuda mahatmakkaludeya kangal or visiona varudhe illa avalukku or kanava varudhe, repeatedly mahatmas when they come to the ashram, yogis ashram, I have heard them say, எனக்கு வந்து இந்த
உள்ள இருக்கிற சித்தலோகம் வந்தது அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஸோ அது இருக்கிறதுனால அந்த உச்சியில் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அருணகிரி சித்தர், அதாவது லார்ட் சிவா ஹிம்சல், அங்கே ஒரு பெரிய பேனியன்ட்ரி இருக்குது, அதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அங்கே உட்கார்ந்துருக்கிற அருணகிரி சித்தர் வந்து லார்ட் சிவா ஹிம்சல், அவரும் கண்ணுக்கு தெரிய மாட்டார். ஆனால் அவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறதுனால தான் அந்த மவுண்டனுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது, ஒரு மேக்னெட்டிக் புல் இருக்குது. ஸோ உலகத்தோட நூக்கன் கார்னர் இருக்கிற சாதக்ஸ், உண்மையாக கடவுளை அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிற சாதக்ஸும் சரி, இல்லை ரியலைஸ்டு சோல்ஸ் மகாத்மாக்களும் சரி, அந்த இடத்துக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் புல் மாதிரி அவங்கள இழுக்குது. ஞான தபோதனர்களை வாவென்று அழைக்கும் மலை அப்படின்னு அதுக்கு பேர். ஸோ பீப்புள் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்ட் தே கம் தேர் டு டூ சாதனா ஆர் டு ஸ்டே புட். அதனால் அந்த இடத்தோட எனர்ஜி ரொம்ப ஹையாக இருக்குது. அது எப்படினாக்க, அந்த இடத்துல போய் நம்ம ஒரு நாமம் சொன்னோன்னா ஒரு 1000 நாமம் சொன்னப்போ தான் கிடைக்கும். அந்த மாதிரி இடத்துல ஹை எனர்ஜி பிளேஸஸில் போனோன்னா தபஸுங்கிறது சின்ன சின்ன தபஸ் கூட ஒரு பெரிய பலனை கொடுக்கும். அதனால தான் அங்கே எல்லோரும் போய் செட்டில் ஆகிறது, அந்த இடத்துல தன்னோட தபஸை பண்ணுறது. நம்ம ஒரு ஒரு ஆஃபீஸில் ரொம்ப நாள் முழுக்க உழைச்சிட்டு வீட்டுக்கு வரீங்க, டயர்டாக இருக்கும், கொஞ்ச நேரம் படுத்துக்க மாட்டோமான் இருக்கும், ஏதாவது சாப்பிட மாட்டோமா, அவ்வளோ இதுவும் இருக்கும் இல்லையா, யூ வில் பி ஹங்க்ரி அண்ட் டயர்ட். அப்போ வீட்டுக்கு வந்தவுடனே அங்கே ஒரு ஒய்ஃப் இருந்து அதை சமைச்சு ரெடியாக டேபிளில் வச்சு நீங்கள் வந்த உடனே உங்களுக்கு சாப்பாடு போட்டு நீங்கள் தூங்க முடிஞ்சதுன்னா எவ்வளோ இதுவாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். சப்போஸ் யூ லிவ் அலோன் அண்ட் தேர்ஸ் நோபடி டு டூ தட், யூ ஹவ் டு கம் ஹோம், யூ ஹவ் டு கலெக்ட் ஆல் தி இன்க்ரீடியன்ஸ், யூ ஹவ் டு குக் யுவர் செல்ஃப். அதுக்குள்ளே நமக்கு போரும்போரும் ஆகிடும், படுத்து தூங்கினா போறன்னு ஆகிடும் இல்லையா. இப்போ திருவண்ணாமலை எப்படின்னா அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி குக்டு எனர்ஜி இருக்கு, த எனர்ஜி ஆஃப் த கிரேட் சோல்ஸ். அதனால் நீங்கள் அங்கே வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணினாலும், ஒரு அருணாச்சல சிவான்னு சொன்னாலும் சரி, யோகிராம் சிவகுமார், ஓம் நமோ பகவதே ரமணாய சொன்னாலும் சரி, ஓம் மகாசக்தியை நம்ம சொன்னாலும், எது பண்ணினாலும் இட் வில் பேர் ஃப்ரூட் இன்னார்மஸ்லி. மற்ற சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அத்தனை கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, உலகம் அவங்களுக்குள்ள அவ்வளோ நுழைஞ்சிருக்கும், அவ்வளோ ஆசைகள் இருக்கும், அந்த ஆசைகள்னால ஏமாற்றம் இருக்கும், ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபம் இருக்கும், டிவிஷன், மாயினாலே டிவிஷன், நீ வேற நான் வேற, நீ வேற நான் வேற, மண்ணியம் வந்து வேற, உனக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, உன்னோட கவலை உன்னோட, என்னோட கவலை என்னோட, அந்த மாதிரி ஒரு டிவிஷன் இருந்துகிட்டே இருக்குது தான் மாயை. ஒத்துமையாக இப்போ நான் வரும்பொழுது சிவனேசன் வீட்டில் பார்த்தேன், அவ்வளோ ஒரு க்ளோஸ் நெட் யுனைடெட் ஜாயிண்ட் ஃபேமிலி மாதிரி இருந்து, தட் சச் அ வைப்ரேஷன் இஸ் பிளேஸ். ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி பிகாஸ் இட்ஸ் வெரி ரேர் டு கம் பை. அப்போது அந்த மாதிரி இருக்கிற இடெல்லாம் பார்த்தா யோகி சுவாமிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஃபேமிலியில் அத்தனை பேரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு லைஃப், ஒரு பீயிங் தான் அத்தனைக்குள்ளே இருக்குது. எத்தனைக்கு எத்தனை மக்கள்கிட்ட ஒற்றுமை இருக்கோ அந்த இடத்துல அது ஒரு பீயிங்காக இருக்குது. அதாவது அந்த அளவுக்கு வி ஆர் கெட்டிங் க்ளோசஸ்ட் டு காட். எத்தனைக்கு எத்தனை ஒரு 100 பேர் ஒரு இடத்துல உட்காந்துருந்தாலும் அவங்கவுங்க தனித்தனியாக இருந்தாங்கன்னா அந்த வைப்ரேஷன் கம்மியாக இருந்ததுன்னா அந்த இடத்துல இந்த டிவிஷன் ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம், அந்த மாயை ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து முதல்ல சேஷாத்ரி சுவாமி வந்திருந்தார், அவர் அவருடைய ஸ்பிரிச்சுவல் மினிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ரமண பகவான் வந்திருந்தார். சேஷாத்ரி சுவாமி வந்து காமாட்சி, காஞ்சி காமாட்சி, ரமண மகரிஷி வந்து மதுரை மீனாட்சி, யோகி வந்து நார்த் இந்தியாவில் யூபியிலேருந்து வந்தார், அந்த வாராணசி காசி விசாலாட்சி. ஆக மூணு பேரும் பார்த்தீங்கன்னா டிவைன் மதருடைய மூணு ஆஸ்பெக்ட்ஸ். அப்படியே அவங்களோட பெருமையோடு வந்து தி ஆடட் க்ளோரி டு திருவண்ணாமலை. இப்போ அந்த யோகி ராம்சவர்குமாரை பற்றி பேசுகிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அவங்ககிட்டக்க. அவருடைய டீச்சிங்ஸையும் அவருடைய லீலைகளையும் பற்றி சொல்கிறது, ஏன்னா ஒரு மகாத்மாவை பற்றி நம்ம கேட்குறோம், அந்த மகாத்மானா எப்படி இருப்பார், என்ன மாதிரிலாம் பண்ணுவார் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியாது. கொஞ்சம் பேர் திருவண்ணாமலைக்கு வந்திருந்தீங்கன்னா சில இது கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த யோகி ராம்சவர்குமார் எப்படி இருப்பார்னா, ஒரு அவதூத் மாதிரி அவரோட இது பார்த்த கண்ணங்கரையில ஒரு வேஷ்டி, அழுக்காக இருப்பார், அழுக்கு மூட்டைன்னே சொல்லி பார்த்தேன்னு. அது வந்து அதுக்கு மேலே அந்த திருவண்ணாமலை உஷ்ணம் எப்படி இருக்கும்,
ஒரு மூணு ஷால் போட்டுருப்பார் அது மேலே. அந்த மூணு ஷாலும் அங்கங்கே கிழிஞ்சு கிழிஞ்சு தொங்கும், சில இடத்துல முடிச்சு தான் போட்டுருப்பார். தலை வந்து இட் ஹட் நாட் சீன் ஆயில் ஃபார் 40 இயர்ஸ் ஆர் ஸோ வினை அரைவ்டு. அதுக்கு மேலே வந்து ஒரு பச்சை கலர் துண்டு ஒன்று கட்டின்னு இருப்பேன். அது வந்து இந்த மாட்டுக்காரன் துண்டுன்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாம் அந்த ஊர்லெல்லாம், மாட்டு வண்டி ஓட்டுறவங்கெல்லாம் ஒரு பச்சை கலர் துண்டு ஒன்று தலையில் கட்டின்னு இருப்பாங்க, அதுதான் அவரும் கட்டின்னு இருப்பார். அவர் கை மட்டும் இப்படி போயிட்டே இருக்கும், இன்செசன்ட் ஜப்பா விட்டாமல் இப்படி போயிட்டே இருக்கும் அவர் ஜப்பம் பண்ணுறது. அது ஒன்று தான் அவர் ஜப்பம் பண்ணுறாங்கிறதுக்கு நமக்கு அடையாளம். அதே மாதிரி அவர் வந்து பிச்சைக்காரர்களோட பிச்சைக்காரர்களாக அந்த கோவில் வாசலில் உட்கார்ந்துருந்தார்னா ஹி வில் நாட் பி ஏபிள் டு மேக் அவுட். அவரோட கண்ணை பார்த்தோன்னா அந்த அருணாச்சல ஃபயர் இருக்கும் அந்த கண்ணில், விச் மேக்ஸ் ஆல் தி டிஃப்ரென்ஸ். அந்த கண்ணு வந்து என்னால் வந்துட்டு இருந்தபோது ஒரு 2 நிமிஷம் என்னால் அது பார்க்க முடியாது அந்த கண், அவ்வளோ ஒரு தீக்ஷணியம் இருக்கும் அந்த கண்ணோட. இன்னொரு பெருமை என்னென்னா, எனக்கு ஒரு தடவை ஒரு அனுபவம் இருந்தது, ரமணாசிரம மெடிடேஷன் ஹாலில் அந்த ஃபோட்டோ சுற்றி ஒரே இருட்டாக இருந்தது. ஒரு சாயந்தரம் இருட்டு வேலையில் மலர் தடவையாக நான் என்டர் பண்ணும்பொழுது அப்போது ரமண பகவானை பார்த்து கேட்குறேன், நீ ஞான சூரியன், ஆனால் இங்கேயும் இருட்டு தானே இருக்குது, எனக்கு இருட்டு தானே இருக்குது, என்னோடய லைஃப்பில் வெளிச்சம் வராதா அப்படின்னு சொல்லி நான் ஐ பர்ஸ்ட் அவுட் க்ரைங். அப்போ அவரோட அந்த ரெண்டு கண்ணும் வந்து ஒளிர ஆரம்பிச்சு, கண்ணு மட்டும், அந்த ரெண்டு கண்ணும் ஒளிர ஆரம்பிச்சு அந்த கம்பேஷனேட் பெனிட்ரேட்டிங் ஆல் பவர்ஃபுல் கேஸ் வாஸ் அப்பான் மீ ஃபார் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட். அந்த கண்ணு மட்டும் நான் அப்படி கேட்டு நினச்சி பாருங்கள், ஒரு அவலம், என்னடா அது இங்கேயும் இருட்டாக இருக்குது, நம்ம லைஃப்பில் வெளிச்சம் வராதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் பார்க்கும்போது அந்த கண் ரெண்டு மட்டும் தி கேம் அ லை அண்ட் தேவர் லுக்கிங் அப்பான் மீ வித் சச் கம்பேஷன். அதில் வந்து எனக்கு ஒரு ஐ வாஸ் ஸ்டன்ட். அடுத்த செகண்ட் வந்து லைட்ஸ் வந்துடுத்து ஒரு ஃபோட்டோ ஆகிட்டேன், பட் ஐ காட் மை ஆன்சர், ஐ ஹியர் ஆல்ரெடி பிளஸ்ட் மீ வித் திஸ் கம்பேஷனேட் கேஸ். அந்த ரெண்டு ஐஸை நான் யோகி ராம் சுரத்குமார் முகத்தில் பார்த்தேன். யோகி ராம் சுரத்குமார் கண்ணில் இருக்கிற அந்த தீக்ஷணியம் அதே தீக்ஷணியம் தான் ரமண மகர்ஷி கண்ணில். அதனால் சொல்கிறேன், இந்த கான்டென்ட் இஸ் தி சேம். இந்த கண்டெய்னர் இருக்குது பாருங்கள், அது எப்படி வேணால் இருக்கலாம். நம்ம இப்போ கடையிலெல்லாம் போனேன்னா அதே எண்ணெய் தான் கொடுப்பான், அதே நெய் தான் கொடுப்பான், ஆனால் ஒரு சமயம் புதுசு புதுசாக இருக்கும் கண்டெய்னர். நமக்கெல்லாம் கண்டெய்னர் தான் அட்ராக்ஷன் இல்லையா. அவன் சும்மா ஒரு 4 வாரத்தை ஒரு சேல் ஸ்டாக் பண்ணினான்னா, இந்த கண்டெய்னர் ரொம்ப நல்லா இருக்குது, இது புதுசாக வந்திருக்கு அப்படிமா, புதுசாக வந்திருக்கு அவன் சொல்கிறதுனால இது எதுவும் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு நினச்சேன்னு அதை வாங்கிடுவான். ஆனால் உள்ளே இருக்கிறது அதே தான். அந்த மாதிரி எல்லா மகாத்மாக்களுக்கும் அந்த கண்ணு, அவளோட உள்ளத்தில் என்ன இருக்குது, என்ன சைத்தன்யம் இருக்குங்கிறது அப்படியே அந்த கண்ணில் தெரிஞ்சிடும். அப்போ யோகி ராம் சுரத்குமார் வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிள், நம்ம வந்து அவரை அடுத்து என்ன சொல்வார் என்ன செய்வார்னே தெரியாது. ஆனால் அவர் என்ன சொல்வார்னா, அவருடைய ஒரு ஒரு அசைவு, எவ்ரி ஜெஸ்டர் ஆஃப் ஹிஸ், எவ்ரி லுக் ஆஃப் ஹிஸ், எவ்ரி வேர்ட் ஹி அட்டர்ட், எவ்ரி ஸ்டெப் தட் ஹி டுக் வாஸ் இன் டியூன் வித் அ ஹோல் காஸ்மாஸ். ஸோ தேர் காஸ்மிக் பீயிங்ஸ். அந்த காஸ்மிக் பீயிங்ஸ் வந்து அவர் வெறும் ஸ்ட்ரீட்டில் தான் இருந்த, அவருக்கு சாப்பாடுலாம் ஒன்றும் கிடைக்கல, ஒரு டீ கிடைச்சா பெரிய விஷயம் அது. ஹி ஹேட் த பவர் ஆஃப் காட், ஆனால் அவருக்கு ஃபுட்டு கிடையாது, ஒரு கூரை கிடையாது, அதை வந்து மைண்ட் பண்ணலை. ரமண பகவான் அப்படி தானே ஸ்ட்ரீட்டில் தானே இருந்தேன். எல்லா மகாத்மாக்களும் அப்படி தான், கணேஸ்வரி, நித்யானந்த சுவாமி, சேஷாத்ரி சுவாமி, எல்லாருமே ஸ்ட்ரீட்டில் இருந்தவா தான். அதனால தான் பகவான் சொல்வார், அந்த கிரேட் கிரேட் சோர்ஸ் தே கம் டவுன் இன் த ஃபார்ம் ஆஃப் பெகர்ஸ்னு. எதுக்கு சொல்லேன்னா, நீங்கள் யாரையாவது ஒரு பெகரை பார்த்தா, அது ஒரு ரமண மகரிஷியோட இதுவாக இருக்கலாம், இல்லை ஒரு யோகி ராம் சுரத்குமாராக இருக்கலாம், நம்மால் நாம் ஒன்று கொடுக்கறதுனால அவங்க வந்து நம்மளோட செல்வத்தெல்லாம் நம்ம இழக்க போகிறதில்லை, அவங்களுக்கு ஒரு பெரிய சொத்து வந்துட போகிறதில்லை இல்லையா. ஸோ வென் யூ சீ எ பெகர், ஏதோ உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கொடுக்கணும், அதை வந்து நீங்கள் ஒரு பகவானுக்கு கொடுக்கறதா நினச்சிக்கோங்க, ரமணருக்கு கொடுக்கறதா நினச்சிக்கோங்க, யோகிக்கு கொடுக்கறதா நினச்சிக்கோங்க, உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு கொடுக்கறதா நினச்சிக்கோங்க. ஆனால் ஜஸ்ட் மேக் ஷோர் தட் யூ கிவ் சம்திங் டு தம். இதில் வந்து பகவான் என்ன பண்ணுவார்னா, அந்த சமயத்தில் அவருக்கு நிறைய கொடுமைகள்லாம் நடந்தது, குரூவல்டிஸ் வேர் ஹீப்ட் அப்பான் ஹிம். அந்த லோக்கல் எலிமெண்ட்ஸ்லாம் அந்த சமயம் ஹிந்தி ஆப்போசிஷன் இருந்தது அங்கே.
அதனால வந்து நார்த் இண்டியன்ஸ் இல்லையா, இவர் ஹிந்தி தான் பேசுவார். ஸோ ஹி வாஸ் டார்கெட்டட் மெனி டைம்ஸ். அவ வந்து என்னென்னமோ பண்ணியிருக்கா அவருக்கு, ஆனால் நம்ம பேசக்கூட முடியாது, பேசினா போகாத டைமும். பட் அத்தனை கொடுமைகளையும் அவர் வாங்கிட்டு சாப்பாடு இல்லாமல் ஒரு கூரை இல்லாமல் கொற்ற மழை கொதிக்கிற வெயில் எங்கே போவாங்க? ஆனால் ஹீ வுட் ஜஸ்ட் சிட் தேர். அந்த மாதிரி இருந்துட்டு நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஹி வாஸ் டூயிங் லோக சங்கிரகா, மீனிங் தி அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் த ஹோல் ஆஃப் ஹியூமனிட்டி இன் இஸ் ஓன் வே. இந்த ஹியூமன் லெவல்லையும் சரி, எவல்யூஷன் லெவல்லையும் சரி, அவர் வந்து அவ்வளோ பெரிய விஷயத்தை அவன் நடத்திருந்தார். இந்த ஒரு ஒரு மகாத்மாவையும் பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்க வேண்டியது சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங். ரெண்டாவது தியாகம், தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, தனக்கு மூணு நாள் பட்டினி கிடந்து யாராவது ஒரு ஒரு வா சாதம் கிடச்சிது, பக்கத்தில் யாராவது சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா டக்குன்னு தூக்கி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு தியாகம், ஒரு செல்ஃப்லெஸ்னஸ். அந்த செல்ஃப்லெஸ்னஸ் இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல பகவான் சொல்லுவார், செல்ஃபிஷ்னஸ் இருக்கிற வரையிலும் கடவுள் உள்ள நுழைய மாட்டேன் அப்படின்னு சொல்வார். அதனால் அந்த செல்ஃபிஷ்னஸ்ஸை உடறது தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப். டு த எக்ஸ்டென்ட் யூ ஆர் அன்செல்ஃபிஷ், டு தட் எக்ஸ்டென்ட் யூ ஆர் ஸ்பிரிச்சுவல். அந்த செல்ஃபிஷ்னஸ்ஸை உடுறதுங்கிறது நம்ம ஈகோவை விடுறது தான். அந்த ஈகோவை விடுறது சாதாரண விஷயம் இல்லை. நான் எத்தனையோ லட்சக்கணக்கான ஜென்மங்கள் எடுத்து நான் இந்த உடம்பு நான் இந்த உடம்புங்கிற ஐடியாவில் ஊறி 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 வந்திருக்கோம் இல்லையா. அதனால் அதை விடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை விடுறதுக்கான முயற்சி பண்ணுறோம் பாருங்கள், அது பேர் சாதனான்னு பேர். அந்த சாதனா ரொம்ப 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 முக்கியம். அதுக்காக நீங்கள் எல்லோரும் திருவண்ணாமலைக்கு வந்து சாதனா பண்ணணுங்கிறதே இல்லை. பகவான் சொல்வார், யார் யாரை எந்தெந்த இடத்துல கடவுள் வச்சுருக்காரோ ஏற்கனவே, அந்தந்த இடம்தான் அவங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பெஸ்ட்டு அப்படிம்பர். நமக்கு எது பெஸ்ட்டோ அதை இயற்கையாகவே கடவுள் நமக்கு அமைச்சு கொடுத்துட்டே இருக்கார் லைஃப் முழுக்க. நாம் அதை வந்து பெஸ்ட்டாக பார்க்குறதில்ல, ஏன்னா நமக்கு நிறையா ஐடியாஸ் இருக்கும். இது ரொம்ப சின்ன வீடாக இருக்கும், கொஞ்சம் பெரிய வீடாக போகலாம், இந்த கார் பழசாக எடுத்து ஒரு இன்னொரு கார் வாங்கலாம், இப்படி தானே நம்ம புத்தி போயின்னு இருக்கு இல்லையா. ஆனால் ஏற்கனவே கடவுள் என்ன கொடுத்துருக்காரோ அது வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதில் ஏதோ ஒரு பெரிய நன்மை நமக்கு இருக்குது, அதனால் அதை வந்து நம்ம ஆசீர்வாதமாக மட்டுமே பார்க்கணும். அதுக்கு மேலே ஒரு நமக்கு ஒரு வேணும்னாக்க அது தானாகவே கிடைக்கும். அது கிடைக்கணும்னு இருந்தால் தானாகவே கிடைக்கும். அது எப்போ கிடைக்கும்னா அதுதான் பெஸ்ட்டு அப்படிங்கிற நிலையில் அது கிடைக்கும். அதனால் நாம் வந்து பெரிய ஆம்பிஷன்ஸ்லாம் வச்சு நாம் அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணணுங்கிறதுலாம் இல்லை. நம்ம இதை அக்னாலேஜ் பண்ணிக்கணும், மொமெண்ட் டு மொமெண்ட் டு மொமெண்ட், வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் அவர் லைஃப். இது வந்து யோகி சொல்லிகிட்டே இருப்பார், ஒரு ஒரு நிமிஷமும் ஒத்தொத்த லைஃப்லேயும் என்ன நடக்கிறதோ அது வந்து கடவுளுடைய சங்கல்பத்தினால் மட்டும்தான் நடக்கிறது. அது வந்து நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு ஆசீர்வாதம் தான். அதை ஆசீர்வாதமாக மட்டுமே பார்க்க கற்றுக்கோங்க, பிடிவாதமாக ஆசீர்வாதமாக பார்க்க கற்றுக்கோங்க. ரொம்ப நெகட்டிவாக நடக்குது, இது எப்படி ஆசீர்வாதம் அப்படின்னாக்க, இதில் என்ன சூக்ஷ்மம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, இது எப்படி ஒரு பெரிய ஆசீர்வாதமே எனக்கு தெரியாது, அதனால் இதை நெகட்டிவாக நான் பார்க்கக்கூடாது. இதில் என்ன ஆசீர்வாதம் இருக்குங்கிறது பின்னாடி தான் நமக்கு ரிவீல் ஆகும். அதனால் நம்ம வந்து நடக்கிறது எல்லாம் கடவுளுடைய சங்கல்பத்தினால நடக்கிறது, அத்தனையும் நமக்கு வாழ்க்கையில் பெஸ்ட்டாக தான் நடக்கிறது. அதை பெஸ்ட்டாக நம்ம அக்செப்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னாக்க ரொம்ப சுகமும் ரொம்ப ஜாஸ்தி, துக்கமும் ஜாஸ்தி வராது. நமக்கு ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக லைஃப்பை வச்சுக்கலாம் இல்லையா. நம்ம மனசுக்கு எல்லாமே ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு தோண ஆரம்பிச்சிட்டு நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அதுதான் சாதனை. எவ்வளோ ஒன்று ஒரு கூட்டு குடும்பத்தில் இருந்தாலும் சரி, இல்லை தனியாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே நமக்கு நம்ம லைஃப்பை கடவுள் நடத்தின்னு இருக்க, நடக்கிறது எல்லாமே ஆசீர்வாதம் தான். எனக்கு எது பெஸ்ட்டோ அதுதான் கடவுள் நடத்தின்னு இருக்காருங்கிறத வச்சுட்டிங்கன்னா என்ன நடந்தாலும் சரி, இதில் எதுவும் ஆசீர்வாதம் இது நாம் வந்து நெகட்டிவாக நினைக்கக்கூடாது. மனசுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் வரும், அது கண்டிப்பாக கொஞ்ச நாள்லேயே ஹவு இட் இஸ் எ பிளெஸ்ஸிங்கிறதையும் அது காமிச்சு கொடுத்துரும் நமக்கு. அதனால் இது இதுதான் பாசிட்டிவ் திங்கிங். இந்த வெஸ்டர்ன் புக்ஸ்லாம் படிக்கணும் இல்லையா, பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ். இந்த பாசிட்டிவ் திங்கிங் இது எதில் கனெக்ட் ஆகுது, கடவுளோட கனெக்ட் ஆகுது. கடவுள் இதை நடத்துகிற, காட் இஸ் மை வெல்விஷர், ஹி வில் நாட் டூ எனி ஹார்ம் டு மீ, ஃபார் சம் ரீசன் திஸ் இஸ் ஹேப்பனிங், ஸோ திஸ் மஸ்ட் பி எ பிளஸ்ஸிங். இதை வந்து நம்ம ஏற்றுனோன்னா
லைஃப் ஓரளவுக்கு சஞ்சலம் இல்லாமல் ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக நம்ம பண்ண முடியும். இதை நீங்கள் பார்க்கவும் முடியும். எப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் லைஃப். இது எப்படி சரி, இது இஸ் பர்ஃபெக்ட், காட் இஸ் பர்ஃபெக்ட், ஹிஸ் லீலா இஸ் பர்ஃபெக்ட். இப்படி தான் யோகி இருந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கார். இதில் வந்து ஒரு தடவை சன்னதி தெரியல, ஒரு அம்மா வந்து ஒரு கேரியரில் சுவாமிக்குன்னு சொல்லிட்டு ஒரு அடுக்கில் பாயசமும் இன்னொரு அடுக்கில் உப்புமாவும் பண்ணி எடுத்துன்னு வந்தேன். அந்த உப்புமாவில் ஒரு 13 மிளகாய் போட்டிருக்கேன், பாயசமும் நிறைய முந்திரி பருப்பு போட்டு எடுத்துன்னு வந்திருக்கேன். அவள் வந்து முதல்ல பகவான் வந்து பாயசத்தை குடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு மேலே பாயசத்தை வச்சுருக்கேன், அடுத்தது வந்து உப்புமா இருந்திருக்கு. அவர் கொஞ்ச நேரம் அந்த அம்மாவை நிற்க வச்சுட்டு அதை திறந்து கரெக்டாக அந்த உப்புமா இருக்கிறத கையில் எடுக்கிற, அதில் பார்த்தா அவர் வரிசையாக மிளகா வந்துட்டே இருக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஒரு மிளகாவும் எடுத்து தன் வாயில் போட்டுக்கிறார். அந்த 13 மிளகாவும் அவர் சாப்பிட்ட பிறகு அதை வச்சுட்டார். அதுக்கப்புறம் அந்த பாயசத்தை கையில் எடுத்தார். அதில் இருக்கிற முந்திரி பருப்பு தருவது அது ஒன்றுனே அவ்வளோ கூப்பிட்டு கம்மியா அப்படின்னு ஒரு ஒரு முந்திரி பா எடுத்து எடுத்து அந்த அம்மா கிட்ட கூப்பிட்டு சாப்பிட்டாங்க. அந்த அம்மா வந்து பகவான் கிட்டக்கு வரும்பொழுது அத்தனை பிரச்சனை, அவ்வளவு ஒரு சந்தேகம், ஒரு அவ்வளவு ஒரு துன்பம், ஒரு டீப் அகனியில் வந்தார். அந்த சமயத்தில் சுவாமி வந்து மிளகாவெல்லாம் அவர் சாப்பிட்டுட்டு முந்திரி பருப்பை மட்டும் அவர்கிட்ட கொடுக்கும் பொழுது ஹி கன்வேட் அ மெசேஜ் தட் அ குரு அண்டர் ஹோம் யூ ஹவ் டேக்கன் ரெஃப்யூஜ். அவர் என்ன பண்ணுவார்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மிளகாவெல்லாம் அவர் சாப்பிடுவார், நமக்கு முந்திரி பருப்பு தான் கொடுப்பார். இதில் நாம் ஷியோராக இருந்துட்டோம்னா நமக்கு முந்திரி பருப்பாக கிடச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? ஃபெய்த். அந்த வந்து பகவான்லாம் நிறைய பேசலாம் மாட்டேன், ஏதோ ஒரு மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ், ஆனால் சின்ன சின்ன லீலைகள் நடத்துவார். அங்கே இருக்கிற விஷயத்தை வச்சுட்டே ஒரு சின்ன லீலையை நடத்துவார். அந்த சின்ன லீலை மூலமாக அவரை ஒரு ப்ரொஃபவுண்ட் ட்ரூத்தை நமக்கு காமிச்சு கொடுத்துருவார். என்னோடய அனுபவம் அப்படி தான், ஃபுல்லாகவே பகவான் கிட்டக்க அந்த மாதிரி தான் ஒரு அனுபவம் நடந்துருக்கு. நம்ம எந்த ஒரு ஐடியாவோடு போகிறோமோ, எந்த மாதிரி ஒரு திங்கிங்கோடு போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் நமக்கு இருக்கும். அதனால் இது மாதிரி நிறையா லீலைகள் ஒன்று ஒன்றுலேயும் ஒரு பெரிய விஷயம். ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு அம்மா வந்து ஒரு கேரியர் கொண்டு வந்திருந்தேன், இது இதனால் இது உடனே அது ஞாபகம். அதில் மேலே எடுத்த பொரியல் இருந்தது, வெஜிடபிள். நாங்கள் உட்கார்ந்துருக்கேன் அந்த இடத்துல, அப்படி கையை வச்சு அந்த பொரியல் எடுத்தேன். இந்த சன்னதி தெரு வீடை பார்த்தேன்னா ஒரு ஒரு சின்ன வராண்டா இருக்கும். அந்த சின்ன வராண்டாவோட உள்பக்கம் வந்து ஒரு உடன் டோர் இருக்கும், திக்காக ஒரு உடன் டோர் இருக்கும், ஹெவி டோர். முன்பக்கம் வந்து ஒரு கிரில் கேட் இருக்கும். அந்த நாங்கள் அந்த சின்ன வராண்டாவில் தான் போய் உட்காந்துப்போம். அப்போ என்ன பண்ணாருன்னா அதை இழுத்து அந்த வெஜிடபிள்ஸை தூக்கி அப்படியே அந்த ஒரு அந்த உடன் டோரை ஒட்டி ஒரு பாறாங்கல்ல ஒரு படி இருக்கும், அப்படியே அந்த படியில் எடுத்து வைக்கிறார். தட்டுக்கிட்டு ஒன்றும் கிடையாது, அப்படியே அது அது அவரே தான் காலை வச்சு வச்சு நடந்து வருவார். சில சமயம் சில பேர் போவோம், அதில் அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்படியே அதுலேருந்தே சாப்பிட ஆரம்பிக்கிறார். அவங்களுக்கு வந்து ஆகா என்ன கூரை, இது பூமி தானே படுக்க, அப்படியே எடுத்து வச்சுன்னு சாப்பிட்டுட்டே இருக்கேன். இப்போ உள்ள அவங்க வீட்டுக்குள்ளே பார்த்தோன்னா அது ஒரு டம்பிங் கிரவுண்ட் மாதிரி இருக்கும். சாமியோட வீடு அவ்வளோ ஒரு ஃபுல் டஸ்ட் இருக்கும். எங்கே பார்த்தாலும் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு இடத்துல பேப்பராக விரும்பி கிடக்கும், ஒரு இடத்துல புஸ்தகம் கிடக்கும், ஒரு இடத்துல யார் யாரோ கொண்டு வந்த ஆஃபரிங்ஸ்லாம் ஒரு ஹீப் இருக்கும். அங்கே உள்ளே வந்து நிறைய பூரா இருக்கும், எலி நிறையா இருக்கும். அங்கே நாங்கள் இங்கே உட்காந்து இவர் சாப்பிடும்பொழுது அது நல்ல கமகமான வாசனையோடு இருக்க அந்த வெஜிடபிள், இந்த உள்ளேருந்து ஒரு எலி எட்டி பார்க்கறது, அது இப்படி வரும். நாங்களாம் அங்கே உட்காந்துருக்கிறது பார்த்தோன்னா விறுவிறு உள்ளே போயிடும். அப்புறம் திரும்ப வரும், அந்த வாசனைக்காக வரும். நான் தேங்காய் நல்ல வாசனையோடு எங்களை பார்த்தோன்னா உள்ளே இந்த மாதிரி அந்த எலி வந்து ஒரு லீலை பண்ணிட்டு இருந்தது கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் அது இட் காட் ஓவர் த ஃபியர். என்ன பண்ணிட்டுனா நேராக அந்த பொரியல் இடத்துக்கு வந்து அவர் இந்த பக்கமாக எடுத்து சாப்பிட்டுருக்காரு, அந்த பக்கமாக அது சாப்பிட்றது. இந்த மாதிரி எலி நம்மக்கிட்ட பண்ணுமா? அந்த மாதிரி அவர்கிட்ட எந்த பயமும் இல்லாமல் இருந்தால் தானே ஒரு ஜந்து அவர்கிட்ட போகும். அது பார்த்தா எனக்கு ஒரு பெரிய ஒரு பாஷ் ரெஸ்டாரண்ட்டில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஓல்டு ஃபெமிலியர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூடி அக்ராஸ் த டேபிள் ஒரு பெரிய டின்னர் சாப்பிட்ற மாதிரி நான் நினச்சி பார்த்துக்கிறேன். எனக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது.
இந்த பக்கத்துலேருந்து அவர் எடுத்து எடுத்து சாப்பிட்டுருக்க, அவர் அந்த எலியை லட்சியமே பண்ணலை, அந்த எலி அவரை லட்சியமே பண்ணலை. அதுவும் ரொம்ப பிஸியாக இருக்கு, இவரும் பிஸியாக இருக்கா. உட்கார்ந்து இருக்கிற எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சங்கடம், எலி சாப்பிட்டாக்க பாய்சன். அந்த சாப்பிட்ட இடத்துல, எலி சாப்பிட்ட இடத்துலேருந்து எதையாக எடுத்து எனக்கு பிரசாதமாக கொடுத்துட போகிறாரு என்ன. நான் வந்து இப்படி நினச்சிட்டே இருக்கேன், ஐயோ இப்படி சாப்பிட்றாரு அந்த எலி. அந்த எலி வேகமாக முன்னாடி வந்துருத்துனா ரெண்டு பேரும் மீட் பண்ணிப்பாள்லையே ஒரு பாயிண்டில், வந்து நமக்கு ஏதாவது பிரசாதம் கூட்டு கொடுத்துட போகிறாரே நினைச்சேனா இல்லையா, கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கூட இல்லை அவர் என்னை பார்த்து இப்படி இல்லை. அவர் இப்படி பண்ணி எடுத்த உடனே அந்த வலி ஓடி போயிடுது. கரெக்டாக அந்த எலியை எடுத்து சாப்பிட்ட இடத்துலேருந்து கொஞ்சம் கையில் எடுத்து இந்த ஐயோ டேக் இட் அப்படின்னு போட்டார். ஆனால் பாருங்க, நமக்கு வந்து அது சாதாரணமாக எலி சாப்பிட்டது ஒரு பாஷான மாதிரி தான், அந்த விஷம்தான். ஆனால் அவர் கையில் எடுத்து நமக்கு கொடுக்கும்பொழுது அந்த இது வந்து விஷமே பிரசாதமாகிடும், அமிர்தமாகிடும். இதுதான் சிவன் சொல்லி பண்ணுற, அந்த விஷத்தை தான் குடிச்சிட்டு அமிர்தத்தை எடுத்து தேவர்களுக்கு கொடுக்குறார் இல்லையா. இது மகாத்மாக்கள் பண்ணிகிட்டே இருக்கா. வந்து நம்ம போய் அவர் காலில் விழும்பொழுது, மகாத்மா காலில் விழும்பொழுது நம்மளோட பேட் கர்மாஸ் வந்து சிலதெல்லாம் அவருக்கு போயிடும். அவருடைய குட் கர்மாஸ் வந்து, அவருடைய குட் கர்மாஸ் தான் அவருடைய ஆசீர்வாதம். அவள் எல்லாமே புண்ணியம் தான் நம்ம கிட்ட, அது வந்து ஆசீர்வாதமாக நம்ம கிட்ட வந்து எக்ஸ்சேஞ்ச் நடந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம கிட்டேருந்து நம்ம விஷத்தை அவர் காலில் போட்டுட்டு அமிர்தத்தை கையில் வாங்கிக்கிறோம். ஆனால் அது அமிர்தம்னு நமக்கு தெரியணும் இல்லையா, அது தெரியணும். சில பேருக்கு அதுவும் தெரியாது, அமிர்தம்னு தெரியாது. ஆனால் இதை வந்து மகாத்மாக்கள் பண்ணிகிட்டே இருக்கா, எப்போவுமே பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு ஒரு ஹாஸ்யமாக ஒன்று நடந்து சொல்கிறேன். ஒரு மூணு லேடிஸ், யூரோப்பியன் லேடிஸ் பகவானை பார்க்கறதுக்காக வந்து வாசலில் நின்னா. காலம்பரம் 10 மணிக்கு எப்போவும் தரிசனம் கொடுப்பார். அதனால் நானும் ஒரு மூலையில் தரிசனுக்காக நின்றுட்டு இருக்கேன். அப்போ வந்து அவள் மூணு பேரும் என்கிட்ட கேட்குறா, இங்கே ஒரு சுவாமி இருக்காராமே, இதர சுவாமி ஹியர், எஸ், அவர் எப்படி அப்படின்னு கேட்குறார். ஏன் அவர் வந்து சுவாமி அப்படி தான் இருப்பார், இல்லை அவர் வந்து அடிப்பாரை போட்டு எல்லாரையும். சரி, ஏன் அப்படி கேட்குறேன், இந்த சுவாமி வந்து சாக்ஷாத் ஸ்ரீ ராமா, அவர் ரொம்ப கல்ச்சர்டாக இருப்பார், அவர் இங்கிலீஷ்லேயும் பேசுவார், வந்து நீங்களே பார்ப்பேன், இல்லை அவருக்கு கையில் ஏதாவது ஸ்டிக் இருக்குமா அப்படின்னு கேட்டான். சரி, அதெல்லாம் கிடையாது, அந்த ஸ்டிக்கு இருந்து அந்த சமயத்தில் ஸ்டிக்கு இருக்குதுன்னு சொன்னால் அவள் வந்து அவள் இம்ப்ரெஷன் போயிடும். அதனால் நான் ஜாக்கிரதையாக ஸ்டிக்கெலாம் ஒன்றும் கிடையாது அவர்கிட்டக்க, அவர் ரொம்ப அன்பாக பேசுவார், ரொம்ப கல்ச்சர்டாக இருப்பேன். ஏன் அப்படி கேட்குற, இல்லை மேலே மலை மேலே ஒரு சுவாமி இருக்கார் அப்படின்னு சொன்னால், அதனால் நாங்கள் வந்து ஏறி ஏறி ரொம்ப கஷ்டப்பட்டு மலை மேலே ஏறினோம். நாங்கள் ஏறி அங்கே போனோன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு குச்சி எடுத்து மூணு பேரையும் விளாசிட்டார் அவர். பயந்து அலறி அலறி பயந்து நாங்கள் வந்து கீழே இறங்கி ஓடி வந்துட்டோம். அதுக்கப்புறம் எந்த மகாத்மாவையும் பார்க்கறதுக்கு பயமாக இருக்கு எங்களுக்கு. இங்கே ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னார், இவரை பார்க்கலான்னு வந்தால் அதான் முன்னாடி கையில் ஏதாவது குச்சி வச்சுருக்காரான்னு கேட்குறேன். அப்போ நான் சொல்லுவேன், குச்சி இருக்கேன்னு, அவர் கையில் குச்சி வச்சுருந்துப்பார். பகவான் நீங்கள் கடவுளர்கள் பார்த்தீங்கன்னா, இந்து கடவுள் பார்த்தீங்கன்னா ஒரு கை அபயஹஸ்தமாக இருக்கும், இன்னொரு கையில் ஒரு வெப்பன் இருக்கும் இல்லையா. சிவனுக்கு வந்து ட்ரைடன்ட் இருக்குது, அவர் வந்து கதாயுதம் வச்சுருப்பார் விஷ்ணு. இந்த மாதிரி எந்த கடவுளை பார்த்தாலும் கையில் ஒரு அந்த ஆயுதம் வந்து கெட்ட வாழ்க்கு, நல்ல வாழ்க்கு அபயஹஸ்தம், அதுதான் தெய்வம். அப்போது அவள் கேட்கச்சே நான் சொல்லிட்டேன், நாங்கள் வந்து தள்ளி நிற்கிறோம், ஒரு 10 மணிக்கு தான் அவர் வந்து வெளியில் வந்து கூப்பிடுவார், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். திடம்னு பார்த்தாக்க ஒரு ஒரு ஃபாரினர் நல்ல ஹெஃப்டியாக உயரமாக பருமனமாக இருக்கான். அவன் அப்படி வரா வந்து எங்களை பார்க்குறான், என்ன இப்படி ஓரமாக ஒதுங்கி நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை, ஒரு பெரிய ஒரு ஸ்மைல் வேற முகத்தில். நவ் யூ சீ ஹவ் ஐ கோ அப்படிங்கிற மாதிரி போகிறேன், எனக்கு உள்ள திக்கு திக்குன்னு இருக்கதாயினும் பகவான் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட கொஞ்சம் ஈகோ வாலாட்டினா கூட அப்படி சுருட்டி வச்சு நம்மளை தள்ளி தூக்கி வெளில போட்டுருவார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மகாத்மாக்கள்லாம் பகவானே சொல்வார், யோகி இஸ் லைக் ஃபயர், யூ ஷுட் நாட் பிளே வித் தம் அப்படிம்பார். இப்போ வந்து இப்போ எங்களை பார்த்துட்டு ஒரு 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 சிரிப்பு, ஒரு பெரிய இது, ஒரு இது ரொம்ப பெரிய, அவருக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரியும் நாங்கள் தான் வந்து தப்பு பண்ணுற மாதிரியும் பார்த்து சிரிச்சுட்டே போய் அந்த கதவை திறக்க, நாங்கள் யாருமே அந்த வெளி கதவை திறக்க மாட்டோம், வெறும் லேட்ச் தான் பண்ணியிருக்கோம், ஆனால் நாங்கள் யாருமே தொடமாட்டோம். அது போய் அந்த லேட்சை திறக்கிற எனக்கு ஹார்ட் நின்னே போச்சு.
என்ன நடக்க போறதுன்னு பயமா இருந்தது. அதே மாதிரி அவர் போய் அந்த வராண்டால போய் அந்த உடன் டோரை திறந்த அடுத்த நிமிஷம் தடதடுத்தர முடிவர் கீழே இறங்கி அங்க ஒரு 5 ஸ்டெப் இருக்கும், அதுல உருளாம வந்ததே பெரிய விஷயம். அந்த வந்து வேகமா வர இவர் பின்னாடியே கையில அந்த குச்சியை எடுத்து ஓய் ஓய் அப்படின்னு விரட்டிட்டே வர அவர் ஓடுறா இவர் பின்னாடி ஓடுறா. அந்த தெரு வரையிலும் தெரு முனை வரையிலும் அவர் அமைச்சிட்டு தான் இந்த ஸ்டிக்கோட வர. எனக்கு திரும்பி பார்க்கவே பயம், நான் வந்து ஸ்டிக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன், ரொம்ப கல்ச்சரலா இருப்பான்னு சொல்லிட்டேன். அவ கண் முன்னாலேயே கையில குச்சி எடுத்துட்டு அவர் விரட்டி 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 தெரு ஓரவரெல்லாம் கொண்டு போய் விட்டுட்டு இவர் திரும்பி வர. என்ன அதாவது நம்ம அவங்கள பத்தி எந்த ஒரு டெஃபினேஷனும் வச்சுக்க முடியாது. அடுத்த நிமிஷம் அதுக்கு ஆப்போசிட்டா நடந்து இப்படியா நீ என்னை பத்தி நினைக்கிற, நான் எப்படி வேணாலும் இருப்பேன், நீ வந்து என்ன அக்செப்ட் பண்ணிக்கோ, as I am you have to accept, நீ வந்து நினைக்கிறபடியெல்லாம் நான் இருக்க முடியாது அப்படிங்கிறத காமிச்சு கொடுப்பார் பாபா. அதனால அவரை பத்தி நம்ம எந்த ஒரு ஒப்பீனியன் வச்சுக்கூடாது. அதுக்கப்புறம் இவ பார்க்கவே பயம் எனக்கு, அவர் அங்கேயே இப்படி வந்துட்டே இருந்தார் வீட்டை நோக்கி வந்துட்டு இப்ப அவங்கள பார்த்து ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ணினார், ரொம்ப ஒரு பிவிச்சிங் ஸ்மைல், ஒரு பியூட்டிஃபுல் ஸ்மைல். அதுக்கப்புறம் அவர் உள்ள போயிட்டார். நான் திரும்பி பார்க்குறேன் இவ என்ன கேள்வி கேட்குறான், அவள் அத்தனை பேர் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கா. They were completely overwhelmed by that. ஒரு ஸ்மைலில் அவளை கம்ப்ளீட்டாக மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் அவளுக்கு போட்டு உள்ளே உட்காந்து அவகிட்ட பேசி அவள் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணி அவளை எல்லாம் ப்ளஸ் பண்ணி அனுப்பிச்சேன். பட் ஐ அண்டர்ஸ்டுட் தட் டே தட் வி ஷுட் நாட் டிஃபைன் இந்த பீப்புளை வந்து இவள் இப்படி தான் அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அவள் எப்படி இருந்தாலும் என்ன பண்ணினாலும் ஆசீர்வாதம் தான். அதே தான் நம்ம லைஃப்பில், கடவுள் நமக்கு என்ன கொடுத்தாலும் அது எப்படி நடந்தாலும் ஆசீர்வாதமாக மட்டும்தான் அதை பார்க்கணும். அப்போ அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக செயல்படுறதையும் நம்ம பார்க்க முடியும், புரியுதா? அதனால் நமக்கு வந்து இந்த சஞ்சலமோ இந்த டிப்ரெஷனோ இந்த மெடிசனோ வரவே வராது இதெல்லாம் லைஃப்பில். அதே மாதிரி இன்னும் சில இதெல்லாம் இருக்குது. ஒரு சமயம் வந்து அவர் வந்து எப்போ ஸ்மோக் பண்ணுவார் பகவான், இந்த ஸ்மோக் பண்ணுறது தான் அவருடைய பழக்கம். ஒருத்தர் உள்ளே நுழைஞ்ச உடனே அவங்களுடைய பாஸ்ட் என்னன்னு தெரியும், ப்ரெசன்ட் என்னன்னு தெரியும், ப்ராப்ளம்ஸ் என்னன்னு தெரியும், ஃப்யூச்சர் என்னன்னு தெரியும் அவருக்கு. ஹி ஹாஸ் கம்ப்ளீட் நாலேஜ். அவர் என்ன பண்ணுவார்னா, ஹீ வில் புல் அவுட் அ சிகரெட், இந்த சிகரெட்டை வந்து எடுத்து லைட் பண்ணுவார். சில சமயம் வந்து ஃபுல்லாக அதை ஸ்மோக் பண்ணுவார். சில பேர் முன்னாடி ஒரு 3/4 தான் பண்ணுவார், சில பேர் வந்தாக்க ஹாஃப் தான் பண்ணுவார். ரொம்ப ரேர் ஃபியூவில் வந்து ஹி வுட் ஜஸ்ட் லைட் இட் அப் அண்ட் ஸ்விட்ச் ஆஃப், புட்டிட் ஆஃப். அவருக்கு என்ன கால்குலேஷன் இருக்குது என்னன்னு தெரியாது. ஆனால் அவருடைய ஸ்மோக்கிங் இஸ் கனெக்டட் வித் அவர் கர்மாஸ். நம்ம அவர்கிட்ட முன்னாடி போய் உட்கார்ந்தோன்னா நம்மளோட கர்மாஸ் வில் ஆல்சோ கோ அப் இன் ஸ்மோக். ரெண்டாவது, அவர் ஸ்மோக் பண்ணும்பொழுது எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது. அவருக்கு வந்து இந்த இது மிஷன் வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாரா, இஃப் எனிபடி ஸ்மோக்ட் இன் த சேம் ரூம் ஹி வுட் வாமிட், ஹி வுட் ரன் அவே ஃப்ரம் த பிளேஸ். பட் ஆஃப்டர் த மிஷன் வாஸ் கிவன் டு ஹிம் பை த சுப்ரீம், ஹி வாஸ் அனேபிள் டு பேர் அந்த ஹெவி வைப்ரேஷன்ஸ் ஆஃப் பீப்புள். அவரால் அந்த ஒர்க்கை எடுத்து பண்ண முடியாமல் இருந்தபோது ஃபாதர் சேர், த சுப்ரீம் ஃபாதர் சேர், யூ டேக் டு ஸ்மோக்கிங் யூ பி ஏபிள் டு டூ த ஒர்க். இந்த ஃபாதர்ஸ் ஒர்க்கை பண்ணுறதுக்காக திஸ் பேகர் ஸ்டார்டட் ஸ்மோக்கிங்னு சொன்னேன். அதனால் இந்த ஸ்மோக்கிங் வந்து நாட் லைக் ஸ்மோக்கிங் ஆஃப் தி அதர்ஸ், இட் இஸ் ஹைலி சிம்பாலிக் அண்ட் இட் இஸ் பெனிஃபிஷியல் டு ஹியூமனிட்டி. இந்த மாதிரி இருக்குச்சு. அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு அலுமினியம் பாத்திரம், ஒரு சின்ன ஒரு இது கப்பு, அது வந்து ஒரு காலத்தில் பச்சை கலரில் இருந்திருக்கணும். அது வந்து தேஞ்சி 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 அங்கங்கே அங்கே போய் ஏதோ ஒரு ஒரு சின்ன சின்ன பேட்ச் மட்டும் தெரியும். அதை பார்க்கச்சேன்னா எனக்கு பாவமாக, இவருக்கு ஒரு ஆஷ்ட்ரே கூட இல்லையே, யாருமே ஒரு ஆஷ்ட்ரே கூட வாங்கி கொடுக்கலையே, இந்த சின்ன இதை வச்சுன்னு இவர் இப்படி பண்ணுறாரே அப்படிலாம் நினச்சிப்பேன். அதனால் என்ன பண்ணேன்னா, நம்ம போய் ஒரு பிராண்டு நியூ ஆஷ்ட்ரே, அதில் வந்து ஒரு படம் வேற போட்டிருந்தது, ஒரு க்ளோப் போட்டிருந்தது, அதுக்கு மேலே சன் வாஸ் ஷைனிங் அப்பான் இட். ஸோ ஐ தாட் இட் வாஸ் வெரி ஹைலி சிம்பாலிக் ஆஃப் பகவான். ஏன்னா அவருடைய அருள் வந்து இந்த உலகத்தை காப்பாற்றிருந்துக்கு, அந்த சூரியனோட ஒளி எப்படி அது மேலே விழுந்தோம், அதனால் இதுதான் அவருக்கு பெஸ்ட்டு அப்படிலாம் நினச்சிட்டு நாம் தான் வாங்கி கொடுக்குறோம் அப்படிலாம் நினச்சிட்டு போகிறேன். நல்ல இக்னரன்ஸ், பட் நம்ம அப்படி தானே இருக்கோம். அதனால் எடுத்துகிட்டு போகிறேன், போய் வச்சுட்டு அவர் முன்னாடி வச்சுட்டு, பகவான் ஐ பாட் திஸ் ஃபார் யூ, திஸ் இஸ் வெரி ஹைலி சிம்பாலிக் ஆஃப் யுவர் ஒர்க். ஓ, இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்கு, ரைட்?
அப்படின்னு சொல்லி வச்சார். ஓஹோ அப்படின்னு அப்போவே ஒரு வார்னிங் இருந்திருக்கணும் எனக்கு, ஆனால் நான் இக்னோர்டு சிம்பிளி. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு உட்கார்ந்துட்டே இருந்தேன். அவர் வந்து அந்த புது ஆஷ்ட்ரே எடுத்து ஸ்மோக் பண்ணுவார்னு நினச்சேன், ஆனால் அவர் பண்ணவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு மெல்ல ஒரு ரிமைண்டர் மாதிரி பண்ணினேன், பகவான் அதில் வந்து ஒரு குளோப் இருக்குது, அந்த சன் இருக்குது, சன் இஸ் ஷைனிங், இட் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் யூ. ஓ அந்த மாதிரி அப்படின்ட்டு எழுத்தாப்புல தட்டுன்னு பார்த்து, இஸ் தேர் அ சன் ஜெயராமா? அது ஒரு எழுத்தாப்புல தான் இருக்கு, அவர் பார்க்காம இருக்க முடியாது, ஒரு விளையாட்டு, அதெல்லாம் லீலை. இப்படி ஒன்று ஒன்றா கேட்டார். ஒரு அரை மணி நேரம் ஆச்சு, ஒரு மணி நேரம் ஆச்சு, ஒன்றரை மணி நேரம் ஆச்சு, என்ன ஒரு யோசிச்சுட்டு. தென் ஐ அண்டர்ஸ்டுட் என்னென்னா, நம்ம கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனம் பண்ணிட்டோம் பை ரிமைண்டிங் அப்படின்னு. அதுக்கப்புறம் கடைசியில் அந்த செஷன் முடிச்சு நான் வேற சொல்கிறேன், அந்த குரு அவர் என்ன பண்ணுவார்னா, பீப்புள் வரும்பொழுது அந்த பேர்னிங் சிகரெட் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த அட்டண்டன்ட் கையில் கொடுத்துட்டு, இவாளை பார்த்து இவங்களுக்கு வேணுங்கிற பழமோ ஏதோ ஒன்று பிரசாதம் கொடுப்பேன். நான் உடனே மறுபடியும் அவரை ஞாபகப்படுத்துவேன், பகவான் தர் ஆர் க்ரூவ்ஸ் இன் இட், யூ கேன் கீப் யுவர் பர்னிங்ஸ் இன் இட். ஓ அந்த மாதிரி தர் ஆர் க்ரூவ்ஸ் இன் இட் ஜெயராமா, அது க்ரூவ்ஸ் இன் இட் ஜெயராமா கிணக்கி. அவர் எத்தனையோ வருஷமாக ஸ்மோக் பண்ணியிருந்துருக்கவர். நான் இங்கே வந்து இதை எடுத்து சொல்கிறேன், அவ்வளோ ஃபுல்ஸாக நம்ம நடந்து போனோம், அப்படி நடந்துக்கிறோங்கிறது கூட நமக்கு தெரியாது. அந்த அப்படி சொல்லிட்டு ஓ அந்த மாதிரி அப்படின்னா, அப்புறம் மறுபடியும் அவர் யூஸ் பண்ணவே இல்லை. கடைசியில் அந்த செஷன் முடிஞ்ச பிறகு என்னை கூப்பிட்டு கையில் ஒரு பழத்தை கொடுத்துட்டு, அப்பாடா நம்ம தப்பித்தோம், பழம் தான் நமக்கு வந்திருக்குங்கிட்டு போய் அந்த கதவை திறக்க போகிறேன். ரொம்ப இதுவாக ட்ரமாட்டிக்காக பண்ணுவேன், திறக்க போச்சு, தேவ் வெயிட் கம்மியர் அப்படின்னு சொல்லி அதை புதுசாக வாங்கின ஆஷ்ட்ரேயை தூக்கி என் கையில் போட்டு, யூ கீப் இட் வித் யூ அப்படின்ட்டு. எப்படி இருக்கும் எனக்கு டான்ஸ் பார்க்கும். அதுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கடைக்கடையாக ஏறி ஏறி பார்த்து அவருக்கு வேணும்னு அந்த மாதிரி சூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஒரு செகண்டில் அதை எடுத்து என் கையில் போட்டு, யூ கீப் இட் திஸ் பேகர் வில் கீப் திஸ் வித் யூ அப்படின்ட்டேன். திஸ் பேகர் வில் கீப் இட் வித் யூ அப்படின்னு போட்டு என் கையில் போட்டேன். அவ்வளோ கனமாக இருந்தது எடுத்துன்னு போகிறச்சே அன்றைக்கு நைட்டு முழுக்க உட்காந்து அழுது. பிகாஸ் ஐ அண்டர்ஸ்டுட் ஐ வாஸ் பீங் இம்பார்ட்டினன்ட் இன் ரிமைண்ட் ஹிம் அகேன் அண்ட் அகேன், ப்ளீஸ் யூஸ் தட். அதுக்கப்புறம் மறுநாளைக்கு முகமெல்லாம் வீங்கி போய் அவர்கிட்ட போகிறேன். நான் போய் உட்கார்ந்த உடனே, திஸ் பெகர் வுட் லைக் டு டெல் யூ ஆல் அ ஸ்டோரி அப்படின்னார். என்னென்னா, இந்த பிச்சைக்காரன் ஒரு நாளைக்கு அருணாச்சலேஸ்வர் கோவிலுக்கு போயிருந்த பொழுது, ஒரு பக்கம் லேடிஸ்லாம் ஒரு பக்கம் மென்னெல்லாம் நின்றுட்டுருந்தா, ஒத்தொத்தர் கையிலையும் ஒரு பிளேட்டு, அந்த பிளேட்டில் வந்து தேங்காய் வத்தி பாக்கு பழம்லாம் இருக்குது, அது தவிர்த்து ஒரு மாலையை கொடுப்பான் அந்த கடையில். ஸோ ஒத்தொத்தர் கையில் ஒரு மாலையை வச்சு நிற்கிறான். அந்த அருணாச்சலேஸ்வர் பூஜாரி என்ன பண்ணுவார்னா, அந்த ஒருத்தரோட தட்டை வாங்கின்னு போவார், அந்த மாலையை எடுத்து அவர் கழுத்தில் அருணாச்சலேஸ்வரர் லிங்கத்து கழுத்தில் போடுவார், அர்ச்சனை பண்ணுவார். பிறகு முன்னாடி போட்டிருந்த ஒரு மாலை இருக்கும் இல்லையா, அதை எடுத்துன்னு வந்து இந்த தட்டோடு அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவார். இப்படியே ஒருத்தரோட முன்னாடி வந்தவரோட மாலை வந்து அடுத்தவர் கைக்கு போயிட்டே இருந்தது. இப்படி வரிசையாக ரொட்டேஷனாக வந்துடுவோம். அப்போ அந்த இடத்துல கடைசியில் ஒருத்தர் வச்சுருந்தா ரொம்ப பியூட்டிஃபுல் மாலை, அவள் பாவம் ரொம்ப எஃபர்ட்டை போட்டு ஒரு நைட் ஃபுல்லாக இருந்து பண்ணியிருக்கணும். அவர் பார்த்துட்டே இருந்திருக்க, அந்த அர்ச்சகர் வந்து அவர் கிட்டக்க வரும்பொழுது அவர்கிட்ட சொன்னார், பூஜாரி இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அருணாச்சலேஸ்வருக்கு ஸ்பெஷலாக பண்ணின மாலை இது, இதை வந்து யாருக்கும் கொடுத்துடக்கூடாது, இது அருணாச்சலேஸ்வர் கழுத்தில் தான் இருக்கணும். அந்த பூஜாரிக்கு அவர் பகவான் சொல்கிறார் எல்லா எழுத்தாப்பையும், ஹி காட் வைல்ட், ஹி காட் ஃபியூரியஸ், அருணாச்சலேஸ்வருக்கு ஒரு மாலை போட்டு அவர் கழுத்தில் தான் இருக்கணும்னு ஒரு கண்டிஷன் போடுறீங்களா நீங்கள், இந்த கண்டிஷன்லாம் போட்டால் அருணாச்சலேஸ்வரர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார், நீங்களே வச்சுக்கோங்க அந்த மாலையை அப்படின்னு சொல்லிட்டார் அந்த அர்ச்சகர். அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்கிறார், ஒன்று தானம்னு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யூ ஹவ் நோ சே இன் த மேட்டர், இட் பிகம்ஸ் தேர்ஸ் டு டூ வாட் தே லைக் வித் இட். நம்ம வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும், அப்படி தான் யூஸ் பண்ணணும், நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுங்க, நீங்கள் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் நம்ம, ஏன்னா ஒரு சப்பாத்தி பண்ணின்னு போனால் கூட நம்ம அவர் சாப்பிட்ணுன்னு தானே எதிர்பார்ப்போம். நம்ம எடுத்தாப்பில் இன்னொருத்தர் கூட சாப்பிடுச்சோன்னா நம்ம முகம் எப்படி போகும் இல்லையா, நமக்கு இந்த எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும். அப்போ ஒன்று ஒன்றா உடைப்பாங்க, எவ்ரி பேரியர் இஸ் ப்ரோக்கன் பை த குரு. அப்போது பகவான் சொல்கிறார், எதை ஒன்று நீங்கள் கிஃப்ட்டு தானம்னு இன்னொருத்தருக்கு கொடுத்தாலும் அதுக்கப்புறம் அதை நம்ம அதை பற்றி பேசக்கூடாது, அன்கண்டிஷ்னல் தானம், கண்டிஷ்னலாக நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, அதுதான் தானம். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது நம்ம என்ன தப்பு பண்ணினோம், அவர் என்ன பண்ணினார் அப்படிங்கிறது.
இப்போ ஒரு குரு கிட்டக்க நம்ம போகிறோம், நம்ம வந்து குருவக்கிட்ட ஒரு ரெஃப்யூஜ் எடுத்துக்கிறோம். எடுத்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, ரொம்ப ஈஸியாக உங்கள் நாங்கள் சரணாகதி பண்ணுறோம், இனிமேல் நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம், நீங்கள் தான் கைடு. நிறைய பேர் லெட்டர் எழுதுவாங்க சுவாமிக்கு, அதில் பார்த்தீங்கன்னா சுவாமி உங்களை விட்டால் எனக்கு வேறு யாருமே கிடையாது, நான் பூரணமாக சரண்டர் அடைகிறேன் உங்ககிட்ட, அப்படி இப்படின்னு இருக்கும் முதல் பேராகிராஃபில். அடுத்த பேராகிராஃபில், சுவாமி நாங்கள் கட்டின வீடு பாதி தான் இருக்குது, அதுக்கு மேலே நகர மாட்டேன், நீங்கள் வந்து அருள் செஞ்சு அந்த வீடை நாங்கள் கட்டி முடிக்கணும், என்னோடய பையனுக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்கிறது, அவன் ரொம்ப முயற்சி பண்ணுறான், தயவுசெய்து ப்ளீஸ் பிளஸ் ஹிம் வித் ஜாப், இப்படி வரிசையாக ஒரு லிஸ்ட் போட்டிருக்கோம். அப்போ என்கிட்ட காம்பேர் பகவான், தேவ் கேன் சி வாட் தே ஆர் சேயிங் த ஃபஸ்ட் பேராகிராஃப் அண்ட் சி தேவ் கிவன் அ லிஸ்ட் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நம்ம ஒரு சிஷ்யன் வந்து ஒரு குரு கிட்ட சரணம் அடையிறதுன்னா, ஹி ஹஸ் எவ்ரி ரைட் டு டூ வாட் எவர் ஹீ லைக்ஸ் வித் அஸ், வி ஆர் நாட் டு குவஸ்டின் இட். அவர் சொல்லுவார், நீங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக என்ன இந்த குவஸ்டின் பண்ணுறீங்க அந்த பிச்சைக்காரனுக்கு, இந்த பிச்சைக்காரன் வந்து ஃபாதர் குவஸ்டினே பண்ண மாட்டான் அப்படின்னு. வாட் எவர் ஃபாதர் சேஸ் இஸ் வெதர் ஒபேஸ், ஹீ டசன்ட் ஆஸ்க் ஹிம் வை அப்படின்னு சொல்லுவார். அதனால் எனக்கு இன்னும் நிறையா இருக்கு, இப்போ டைம் தான் இல்லை, அதனால் நான் முடிச்சுக்கிறேன். நிறையா என்னென்னமோ நோட் பண்ணிட்டு வந்தேன், உங்களுக்கு அந்த இன்சிடென்ட்ஸ்லாம் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். அதே சமயம் இதில் என்ன நமக்கு தெரியுதுன்னா, ஒரு சின்ன சின்ன லீலைகள் நடத்தி அதில் வந்து ஒரு பெரிய பெரிய ட்ரூத்தை பழிச்சு நமக்கு சொல்கிற விதம் ஆயுஷுக்கு நம்ம மறக்க மாட்டோம். அதே மாதிரி ஒரு தடவை எனக்கு ஒரு ஒருத்தர் வந்த, அவர் திருப்பதிக்கு போய், பாலாஜி திருப்பதி பாலாஜி தான் அவளோட குலதெய்வம், அவரை பார்க்க போகிறதுக்காக இவர் கிட்டக்க வந்த. அப்போ வந்து சுவாமி சொன்னார், ஓ திருப்பதி ஏன்னா அங்கே போய் நல்லா தரிசனம் கிடைக்கணும்னு ஆசீர்வாதம் இவர்கிட்ட வாங்கினார். இவர் பாக்கெட்டுக்குள்ள அப்படி நீளமாக பாக்கெட்டு அது உள்ளே கையை விட்டு ஒரு 10 பைசா எடுத்து, இதை கொண்டு போய் நீ திருப்பதி உண்டியலில் போடு, இந்த பிச்சைக்காரன் திருவண்ணாமலையில் இருக்கிற அந்த பிச்சைக்காரன் யாருன்னு திருப்பதி வெங்கடாச்சலபதி கிட்ட கேளு அப்படின்னு. சரின்னு அவர் வாங்கின்னு போயிட்டு அந்த உண்டியில் அவர் போட போகிற சமயம், அந்த ஹூ இஸ் திஸ் பெகர் ஆஃப் திருவண்ணாமலை அப்படின்னு அவர் அந்த கேள்வியை சுவாமி சொன்னாரேன்னு கேட்டார். அவர் சொல்கிறார், திரும்பி வந்து அந்த கேள்வி கேட்ட உடனே ஒரு பெரிய வைப்ரேஷன் அதிர்வலைகள் அந்த கோவிலில் ஆரம்பித்து, இட் வாஸ் கேதரிங் மொமெண்டம் அண்ட் இட் பிகேம் எ சவுண்ட், ஒரு எக்கோ மாதிரி, நேனுதா நேனுதா நேனுதான்னு அது ஒரு பெரிய எக்கோவாக சவுண்ட் பண்ணிட்டு, அவரோட பாடியெல்லாம் ட்ரெம்பிள் பண்ணிட்டு, இந்த நேனுதாங்கிறது ஒரு தெலுங்கு வார்த்தை, அதுக்கு அர்த்தம் வந்து மை செல்ஃப் அப்படின்னு அர்த்தம். உடனே அவர் வந்து திரும்ப வந்தபோது சுவாமி கிட்டக்க இந்த மாதிரி நேனுதான்னு அவர் ரிப்போர்ட் பண்ணும்பொழுது பகவான் சொன்னார், பெருமாள் ராஜு அந்த நேனுதாக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறார். அவர் சொல்கிறார், சுவாமி மை செல்ஃப் அப்படின்னு. இல்லை பெருமாள் ராஜு, அதுக்கு அர்த்தம் வேறு கொஞ்சம் மாறி இருக்கு, என்னன்னு கேட்குறார். சுவாமி எனக்கு தெரிஞ்ச அந்த தெலுங்கு வார்த்தைக்கு மை செல்ஃப்னு அர்த்தம். நோ பெருமாள் ராஜு, இட் மீன்ஸ் வெரிலி மை செல்ஃப். அந்த மை செல்ஃப்க்கும் வெரிலி மை செல்ஃப்னா நானே தான், நான் தானுக்கும் நானே தானுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. அப்போ சுவாமி வந்து அந்த தெலுங்குக்காரருக்கு அந்த தெலுங்கு வார்த்தைக்கு இவர் அர்த்தம் சொல்லித்தர. அந்த மாதிரி அந்த அந்த இடத்துல இப்போ திருப்பதி வெங்கடாச்சலபதி திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரர் யாருன்னு கேட்டால் நானே தான் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அவரை பெருமாளாக பார்க்குறவா நான், நானே ராமராக பார்த்துருக்கேன், அவரை நிறைய பேர் அவரை கிருஷ்ணராக பார்த்துருக்கா, ஐயப்பனாக பார்த்துருக்கா, முருகனாக பார்த்துருக்கா, அம்பாளாக பார்த்துருக்கா, அந்த மாதிரி யார் யாரெல்லாம் என்னென்ன இஷ்ட தெய்வத்தையோ அந்த பக்தியோடு நம்ம அவர்கிட்ட போனோம்னாக்க, அவர் நம்ம இஷ்ட தெய்வத்தை அவர்கிட்ட பார்க்கலாம். ஏன்னா அது பியோர் சைத்தன்யம், அந்த பியோர் அவேர்னஸ் தான் அந்தந்த இஷ்ட தெய்வத்தோட ஃபார்மை எடுத்து நான் தான் அது அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்குறது. அதே மாதிரி அவர் வந்து சிவபெருமான் மாதிரி மசான ஈசானிய மடம்னு ஒன்று இருக்குது திருவண்ணாமலையில், அந்த ஈசானிய மடத்துக்கு பக்கத்தில் ஒரு கிரிமேஷன் கிரவுண்ட் இருக்குது, அங்கே வந்து நடராஜ பெருமான் மாதிரி டான்ஸ் ஆடுவார். அந்த ஒரு ஸ்லாப்லேருந்து இன்னொரு ஸ்லாபுக்கு தாவி தாவி குதித்து வாயாலேயே அந்த உடுக்க ஒளி எழுப்பி டான்ஸ் ஆடுவார். ஓம் நம சிவாயன்னு அதை வந்து எனக்கு நான் பார்க்கல, அதை ரமண பகவானுடைய பிரதர் ஒருத்தர் நித்யானந்த நிரஞ்சனானந்த சுவாமின்னு, அவருடைய பேரன் கணேசன் தான், இப்போவும் இருக்கார் வி கணேசன்னு, அவர் நிறைய புக்ஸ்லாம் எழுதியிருக்கார். அவர் சொன்னார், அவர் நிறைய வருவார் பகவான் கிட்டக்க,
யோகி ராம் சுரத்குமார் பகவான் கிட்டக்க வருவார், என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உன்னை இவர்கிட்ட ஓடி விடுவார். அவர் சொன்னார், நான் சுவாமியை வந்து அப்படியே நடராஜர் மாதிரி அந்த மசானத்தில் குதிச்சு குதிச்சு கையும் காலும் போட்டு சுழண்டு 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 வாயாலேயே உடுக்க வழியை பண்ணி அவர் ஆடினதை பார்த்தேன், சாக்ஷாத் சிவபெருமானா இருந்தார் அப்படின்னு சொன்னார். அப்போது அவர் சிவனா பெருமாளா இல்லை யோகி ராம் சுரத்குமாரா, என்ன நம்ம இஷ்டதெய்வம் என்னவோ அதை அவர்கிட்ட பார்க்க முடியும். அவருடைய டீச்சிங் மெயினாக என்ன சொல்லுவார் பகவான்னாக்க, நம்மளோட அன்றாட டெய்லி லைஃப்பில் நம்ம கடவுளோட எப்படியாவது நினச்சிக்கணும். ஹி சேஸ் தி கோல் ஆஃப் லைஃப் இஸ் ஓன்லி காட். நம்ம வந்து என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இல்லைன்னா ஹையஸ்ட் நோபல் ப்ரைஸ் வின்னர் ஆகணும், இல்லை ப்ரைம் மினிஸ்டர் ஆகணும், இப்படிலாம் பெரிய பெரிய கோல் வச்சுருந்துருப்போம். ஆனால் தட் இஸ் நாட் த கோல் ஆஃப் லைஃப். உலகத்தில் எந்த மூலையில் நம்ம பிறந்திருந்தாலும் ஒத்தத்தரோட வாழ்க்கையோட லட்சியம் வந்து என்னென்னா கடவுளை அடையிறது. நம்ம கடவுளை அடையிறது நம்ம கையில் இல்லை, ஆனால் கடவுளை நினச்சிருந்துக்கிறது நம்ம கையில் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ எப்படி ஈஸியாக நம்ம கடவுளை பார்க்கல, கடவுளோட லீலைகள்லாம் படித்தா தான் தெரியும், இல்லை யாராவது எடுத்து சொன்னால் தெரியும், அப்பவும் மறந்து போயிடும். அப்போ கடவுளை நினச்சிட்டே இருக்கிறதுக்கு ஈஸியான வழி என்னன்னாக்க, கடவுளுடைய நாமத்தை சொல்கிறது. நம்ம என்ன வேலை பண்ணினாலும் அது உலக விவகாரங்கள்லாம் ஈடுபடும் பொழுது அந்த நாமத்தை சொல்லிகிட்டே பண்ணினோம்னா அந்த நாமத்தில் பூரணமாக அந்த நாமி இருக்க, அந்த நாமி வந்து ஹி கம்ஸ் அ லைஃப். அதுவரையில் என்ன பண்ணுவார்னா நமக்குள்ள ஒரு சாட்சி மாத்திரமாக தான் இருப்பேன். இந்த சாட்சி மாத்திரமாக இருக்கிறதுனால தான் நம்ம ரொம்ப துக்கத்தில் நெருப்பு மாதிரி ஒரு துக்கத்தில் விழுந்துருக்கும் போது வெளியில் வந்து அவர் நம்மளை சமாதானப்படுத்துறதில்ல, ஒரு பெரிய கெட்ட காரியம் செய்யறதுக்கு போகிறவன தடுக்கிறதில்ல. அவர் உள்ளே தானே இருக்கார், அவர் வந்து உடனே கையை நீட்டி நிறுத்துப்பா, நீ எதுக்கு கொலை பண்ண போகிற, உனக்கு பண்ணக்கூடாது, இது பார்ப்போம்னு சொல்லலாமே. ஆனால் எல்லாருக்குள்ளேயும் அந்த கடவுள் இருந்தால் கூட அவர் வெறும் சாட்சியாக பார்த்துட்டுருக்க. எப்படி இந்த லைட்டு வந்து இங்கே ஒரு கொலை நடந்தாலும் பார்த்துட்டுருக்கோம், பகவத்கீதை படித்தாலும் அவள் ரெண்டு பேருக்குமே ஹெல்ப் பண்ணும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறவர் நம்ம நாமத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய பர்சனல் காடு ஆகிடுவர். பர்சனல் காடு ஆன் ஆச்சுன்னா அவர் வந்து உங்கள் மனசை பார்க்குறார், உங்களுக்குள்ள போராட்டங்கள் தெரியும், பிரச்சனைகள் தெரியும், உடனே உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும், ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும், ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். So when you remember God, Bhagavan Sulvar, remembering the name of God is remembering God. Remembering God is living in God. நீங்கள் நாமத்தை சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் அந்த கடவுளில் நீங்கள் வாழறீங்க. You are living in Him. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்வார்னா, அந்த நாமத்தை கடவுளை மறக்கும் பொழுதெல்லாம் நம்ம உடம்பும் வந்து ஒரு பிணத்துக்கு சமானம், உங்கள் பிணத்தை நீங்களே தூக்கினாலே. எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் ஓன்லி காட், ரிமெம்பரன்ஸ் ஆஃப் காட். அப்போ நம்ம கடவுளை மறக்கிற நேரத்துலலாம் இந்த உடம்பு வந்து இஸ் நாட் சர்விங் இட்ஸ் பர்பஸ் ஆஃப் லைஃப். ஸோ இட் இஸ் இக்விவலன்ட் டு எ டெட் பாடி. அந்த பாடி ப்ரீத் பண்ணிட்டு இருந்தால் கூட உங்கள் பணத்தை நீங்கள் சுமந்துன்னு போயின்னு இருக்கீங்க. அந்த காற்று இல்லைன்னா, மூச்சு காற்று இல்லைன்னா நாலு பேர் அதை சுமப்பாங்க. மூச்சு காற்று இருந்து கடவுளோட நினைப்பு இல்லைன்னா நம்ம பணத்தை நாமளே. எவ்வளோ ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் இல்லையா. இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்ட பிறகு நம்ம நாம சொல்லாமல் இருப்போம்மா, கடவுளை நினைக்காமல் இருப்போம்மா. அதனால நினச்சிக்கோங்க, வாழ்க்கையுடைய லட்சியம் கடவுள் தான். அந்த கடவுளை நம்ம ரொம்ப கிட்டக்க நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் சாதாரண விஷயங்களில் கூட அவரை கொண்டு வரணும்னா அவருடைய நாமத்தை. ஒரு கடை ஒரு மார்க்கெட்டுக்கு போய் கத்திரிக்காய் வாங்கணும்னா கூட நாமன் சொல்லிகிட்டே கத்திரிக்காய் வாங்கலாம் இல்லையா. அங்கே உட்காந்து நீங்கள் டீப்பாக தியானம் பண்ண முடியுமா, இல்லை ஆத்ம விசாரம் பண்ண முடியுமா, முடியாது. சமைச்சுட்டே இருக்கும்போது அத்தனை விஷயங்கள் வச்சு நாம சொல்லிகிட்டே சமைக்க முடியும் இல்லையா. அதே மாதிரி ஒரு அலுவலகத்துக்கு போகிறச்சி, பைக்கில் போகிறச்சியோ காரில் போகிறச்சியோ நாம சொல்லிகிட்டே போகலாம். அது வந்து எந்த ஒரு விபத்தும் இல்லாமல் நம்மளை காப்பாற்றும். அந்த மாதிரி நாமத்தை சொல்லிகிட்டே ஒரு காரியத்தை பண்ணும் பொழுது அதில் ஒரு டிவைன் பார்ட்டிசிபேஷன் இருக்குது. அந்த ஒரு டிவைன் எனர்ஜி வந்து ஒரு சக்தி வந்து அதில் விழும். அது வந்து சென்சிட்டிவிட்டி தான் நம்மளால் பார்க்க முடியும். பார்க்க முடியலன்னா கூட நம்ம பார்த்தவங்க சொல்கிறத நம்பணும். அதனால் அந்த நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கிற நாள் முழுக்க எவ்வளோ ஒரு 108 நாமம் சொல்லணுமா, 10 நிமிஷம் சொன்னால் போதுமான்னு கேட்கக்கூடாது. கடவுள் தினம் காலம்பரை எழுந்து 24 மணி நேரம் உங்கள் கையில் கொடுக்குறார், எல்லாருக்கும் சமமாக கொடுக்குறார். அதனால் அந்த 24 மணி நேரத்தில் உங்கள் அவாவா இஷ்ட தெய்வம் என்னவோ அந்த இஷ்ட தெய்வத்தோட நாமம் இல்லை யோகி ராமசுரத்குமார் நாமம் நீங்கள் சொல்லிகிட்டே ஒரு ஒரு காரியம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா
அந்த காரியத்தில் அந்த கடவுளோட முத்திரை விழும், கடவுளுடைய சக்தி அதில் விழும், அந்த காரியம் சிறப்பாக நடக்கும். நமக்கு உள்ளேயும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும், வெளியிலையும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். ஸோ ஃபார் போத் இன்னர் அண்ட் அவுட்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ரிமெம்பர் த நேம் ஆஃப் காட். Because remembering the name is remembering God. Remembering God is living in God. And the times you don't remember God are the times you carry your own dead body. அதனால் பகவான் கிட்ட இன்னொன்று சொல்வார், ரிமெம்பரிங் காட் இஸ் தர்மா, ஃபர்கெட்டிங் காட் இஸ் அதர்மா அப்படிம்பார். இப்போ நம்ம கடவுளை மறந்து எத்தனை இருக்கு, ரொம்ப நேரம் கடவுளை மறந்து தானே இருக்கும். எப்போது ஒரு ஒரு நாள் நம்ம எல்லோரும் கூடி ராமத்தை சொல்லுவோம், அந்த கடவுளை நினைப்போம். அதனால் வந்து கடவுளை நினச்சி இருக்காது நேரமெல்லாம் அதர்மத்தில் ஈடுபடுறதுக்கு சமானம் அப்படின்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக யோகி ராம் சரத்குமார் பகவான் வந்து சொல்லுவார் எங்களுக்கெல்லாம். அதனால் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு நாம் சொல்லுவோம், சேர்ந்து நாம் சொன்னோம்னா ஒரு பெரிய சக்தி எழும்புறது. அந்த சக்தி அந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேரையும் உள்ளேயும் போய் அவங்கள பிளஸ் பண்ணுறது. அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனை இருக்கோ அந்த பிரார்த்தனையை மனசில் வச்சுன்னா அந்த பிரார்த்தனைக்காக எல்லாருமா சேர்ந்து அவங்கவுங்க பிரார்த்தனை நிறைவேறும். ஏன்னா சேர்ந்து சொல்லும் பொழுது வால்யூம் ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா, அந்த மாதிரி சக்தியும் ஜாஸ்தியாகும். அதனால தான் அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு ஒரு தனி பவர் உண்டு, இந்த கூட்டு நாம சங்கீர்த்தனத்துக்கெல்லாம் ஒரு தனி இது உண்டு. இந்த கலியுகத்தில் ரொம்ப ஈஸியாக பலன் கொடுக்கறது கூடியது என்னென்னா நாம சங்கீர்த்தனம். அதனால் அவங்கவுங்களுக்கு நாமசங்கீர்த்தனை பண்ணணும். ரெண்டாவது நான் ஆரம்பத்தில் சொன்னேன், வந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த சைத்தன்யம் தான் நம்ம மூச்சு காற்றை போட்டு அதை சஸ்டெயினும் பண்ணிட்டுருக்கு. அதனால் வெளியில் போகிற மூச்சு காற்று திரும்ப உள்ளுக்குள்ளே வரலைன்னா நம்மளை தூக்கி போட்டுருவாங்க. நம்ம ரொம்ப டியர் நியர்னு நினச்சிட்டுருக்கிறவங்களே நம்ம தூக்கி வெளியில் போட்டுருவாங்க இல்லையா. அதனால் அந்த சைத்தன்யம் உள்ளே இருக்கு பாருங்கள், அது அது மூச்சு காற்று சஸ்டெயின் பண்ணுறதுனால்தான் நமக்கு வாழ்க்கையே நடக்கிறது, நம்ம மூளையே வேலை செய்கிறது. அப்போது நாம் செய்கிற நமக்கு வரக்கூடிய எண்ணங்களும் சரி, நம்ம பேசுகிற வார்த்தைகளும் சரி, நம்ம செய்யக்கூடிய செயல்களும் சரி, யார் உண்மையில் பண்ணுறாங்க, அந்த சைத்தன்யம் தான் பண்ணுறாங்க. அந்த சைத்தன்யம் சின்ன வயசில் நம்ம பொம்மை பார்ப்போம்லே, பொம்மலாட்டை பார்ப்போம். அப்போ அந்த பொம்மையெல்லாம் ஒரு 3 வயசு இருந்துச்சு, அந்த பொம்மையெல்லாம் உயிரோடு நிஜமாகவே அதெல்லாம் சண்டை போடுறது, பேசுறது, ஆடுறது, பாடுறதுன்னு நினச்சிப்போம். அதுக்கு மேலே ஒரு 2 வருஷம் ஆச்சுன்னா அப்போ மேலே பார்ப்போம், அங்கே நிறைய பேர் நின்று கயிறை இழுத்து இப்படி பண்ணிட்டு இருப்பார். அவங்க கயிறை இழுக்கிறதுனால அந்த பொம்மையெல்லாம் என்ன பண்ணுறது, கையை காலை ஆட்டுறதே பேசுறது. வச்சனா எங்கேயும் பண்ண, மேலே நிற்கிறவங்க தான் பேசுவாங்க, அவங்க எழுதுவாங்க, அவங்க தான் அந்த வச்சனத்தை பேசுவாங்க. ஆனால் அது நமக்கு கொஞ்சம் வயசு ஆன பிறகு தான் அது புரியும். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே இந்த ஒரு பொம்மலாட்டக்காரர், ஒரு டிவைன் பப்பட்டிய நம்ம மூச்சு காற்று அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் இழுத்துருக்கார். இன் பிரத் அவுட் பிரத், இன் பிரத் அவுட் பிரத்னு கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, வாய் பேசுறது, என்னென்னவோ பேசுறது. அப்புறம் நம்ம மூளை வேலை செய்யறது, நம்மளால் நகர முடியறது. ஆக இந்த டிவைன் பப்பெட்டியர் உள்ளுக்குள்ளே இருந்து இந்த பப்பெட்டை அவர் இயக்கிறார். அப்படியே என்னத்து நம்ம அவர் கையில் வெறும் கருவி மாத்திரம்தான், அவர் தான் நம்மளை இயக்கியிருந்தார். அப்போ நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் நீங்கள் வந்து பகவான் எனக்குள்ளேந்து என்ன இதை நடத்தி வைக்கிறார், என் மூலமாக இதை நடத்தி வைக்கிறார். ஹீ இஸ் த ஒன்லி டூவர், ஐ எம் நாட் டூயிங் எனி திங் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவருடைய கையில் நம்ம ஒரு கருவி கருவி கருவிங்கிறத நம்ம மனசில் நல்ல ஸ்ட்ராங்காக போட்டு நாள் முழுக்க என்ன வேலை செஞ்சாலும் பகவானே இது உனக்கு அர்ப்பணம், ஏன்னா இது நீ தான் என் மூலமாக செய்கிற. ஆனால் நான் மறந்து போய் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு சொல்லிடுறேன், அதனால நான் இருக்கிறதுனால நீயும் இருக்க, நான் வந்து என்னுடைய காரியத்தை உனக்கு அர்ப்பணம் பண்ணுறேன். ஸோ ரொம்ப சிம்பிள், அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் கடவுளோடு இணையணும், அப்போ தான் நம்ம லீவ் பண்ணுறோம். அதுக்கு வந்து நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கிறது, கடவுள் கையில் வெறும் கருவி மட்டும்தான், என் மூலமாக கடவுள் தான் நடத்துகிறார், ஆனால் நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேங்கிற நினைப்பை நிறையாமல் எனக்கு வந்துடுறது. அதனால் அதை வந்து நம்ம குருநாதருக்கு அர்ப்பணமாகவும் இல்லை நம்ம இஷ்டதேவத்துக்கு அர்ப்பணமாகவும், அர்ப்பணம் அர்ப்பணம் உனக்கு தான் அர்ப்பணம், உனக்காக தான் செய்கிறேன், உனக்கு அர்ப்பணம் உனக்கு. வீட்டில் நீங்கள் எல்லா லேடிஸ் என்ன வேலை செஞ்சாலும் கடவுளுக்கு அர்ப்பணமாக ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் நான் பண்ண, இந்த வேலை செஞ்சே உங்களுக்கு ஒரு வீட்டை பெருக்கி தொடக்கிறது கூட பண்ணிவிட்டு இது நான் பண்ணேன், உங்களோட கோவிலில் நான் இதை பண்ணேன், இது என்னுடைய சேவையாக இருக்கவங்க உங்களுக்கு அர்ப்பணம். அதே மாதிரி வந்து மென் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறச்சே நாம் சொல்லிகிட்டே போகலாம், அந்த கட்டடம் ஆஃபீஸே வந்து கடவுளுக்கு தான் சொந்தம், அந்த உலகமே கடவுளுக்கு தான் சொந்தம், அந்த ஆஃபீஸு கடவுளுக்கு தான் சொந்தம், அந்த அவர் தான் கடவுளோட உண்மையான பாஸுங்க.
அதனால அவர்கிட்டக்க நான் இந்த சேரில் உட்காந்து என்னோடய இருக்கையில் உட்காந்து ஒரு யோகம் சொல்லி கொடுக்குறேனோ இல்லை பேப்பர் ஒர்க் பண்ணுறேனோ என்ன வேலை நான் பார்த்தாலும் பகவானே இது உன்னுடைய வேலை, இந்த வேலையை நான் வந்து உனக்கு அர்ப்பணமாக செய்கிறேன், இது என்னுடைய சேவையாக நீ ஏற்றுக்கோன்னு ஒரு பிரார்த்தனை போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் யூ கெட் இம்மர்ஸ்ட் இன் த ஒர்க். அப்புறம் சாயந்தரம் கிளம்பும் பொழுது நான் இன்றைக்கி இந்த இடத்துல உட்காந்து இந்த ஆஃபீஸில் என்ன வேலை செஞ்சேனோ அது அத்தனையும் உனக்கு அர்ப்பணம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா த ஹோல் டேஸ் ட்ரட்ஜரி ஆஃப் த ஒர்க் வில் பிகம் அன் ஆஃபரிங், ஒரு பூஜாவாக மாறிது. இது ரொம்ப சிம்பிள் தானே இல்லையா? கால் அதுவும் முடியலன்னு வச்சுக்கோங்க, காலம்பரை எழுந்த உடனே பரபரப்பரன் கீழே இறங்கி வேலையெல்லாம் பார்க்காம ஒரு நிமிஷம் ஒரு ஏழு தடவை பகவானுடைய நாமத்தை சொல்லிவிட்டு சுவாமி ஆல் த்ரூ த டே என்னுடைய எண்ணங்கள்லையும் சரி என்னுடைய வார்த்தைகளையும் சரி என்னுடைய செயல்களையும் யூ மஸ்ட் பீ வித் மீ, ப்ளீஸ் பீ வித் மீ அப்படின்னு ஒரு ப்ளீஸ் ப்ரொடெக்ட் மீ ப்ளீஸ் பீ வித் மீன்னு ஒரு பிரார்த்தனையை போட்டுட்டு ஆரம்பிக்கும். நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்னென்ன நினைச்சேனோ என்னென்ன பேசினேனோ என்னென்ன காரியம் செஞ்சனோ அத்தனையும் உனக்கு அர்ப்பணம். இது ஒரு சென்டென்ஸ் சொல்லலாம் இல்லையா? நம்ம சொன்னால் கூட நம்ம அது சீரியஸாக சொல்லலைன்னா கூட கடவுள் அது சீரியஸாக எடுத்துப்பார். அதனால் காலம்பரி நைட்டு மாவு சொல்லுங்க, முடிஞ்சவங்க ஆல் த்ரூ த டே எப்பெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ அப்போது இதுவரையில் நான் செஞ்ச செயல்கள் எல்லாம் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறேன், இதுவரையில் நான் பேசின வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகளும் இருக்கலாம் நல்ல வார்த்தைகளும் இருக்கலாம், நீங்கள் தான் என் மூலமாக பண்ணுறீங்க நான் பண்ணுறேன் நான் நினச்சிக்கிறதால உங்களுக்கு அதை ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்னு அப்பப்போ சொல்லிகிட்டே இருந்தோன்னா நம்முடைய கார்மிக் ஷீட் க்ளீனாக இருக்கும். இந்த ஜென்மத்தில் இந்த வடிவம் எடுத்து அந்தந்த பெற்றோர்களுக்கு பிறந்து அந்தந்த சூழ்நிலையில் நம்ம வாழறோம்னா எதுக்காகனா போன ஜென்மத்தில் பண்ணின கர்மங்களை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக தான். அப்போ இந்த ஜென்மத்தில் புதுசு புதுசாக கர்மத்தை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா? அந்த புதுக்கு வந்து நம்ம வி ஆர் லேயிங் த ஃபவுண்டேஷன் ஃபார் த நெக்ஸ்ட் ஜென்மம். அதுக்கு வந்து நம்ம கர்ம கர்ம வினையெல்லாம் இல்லாமல் நம்மளோட கார்மிக் ஸ்லேட் வந்து க்ளீனாக இருக்கும். எப்போ நம்ம பண்ணுற செயல்களெல்லாம் கடவுளுக்கு அர்ப்பணம் அர்ப்பணம் அர்ப்பணம்னு சொல்லி சொல்லி பண்ணினோம்னாக்க நம்ம அந்த கர்மம் வந்து நம்மகிட்ட ஒட்டாது, அது கடவுளுடையதாயிடுறது. அதனால் அதனால் வரக்கூடிய சுக்க துக்கங்களுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்க மாட்டோம். இதுவரையிலும் எனக்கு என்னால் முடிஞ்சு இந்த டயத்துக்குள்ளே எவ்வளோ பேக் பண்ண முடியுமோ அவ்வளோ பேக் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் இதில் எல்லா எசென்சஸும் வந்துடுது. இதை நீங்கள் வந்து ரொம்ப ராப்ட் அட்டென்ஷனோட கேட்குறத வந்து ஸ்ரவண யோகம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கேட்ட பாயிண்ட்ஸ்லாம் திரும்ப 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 நீங்கள் மனசுக்கு கொண்டு வந்து அதை நம்ம ஒரு கிளாரிட்டி நமக்கு வரும், அதில் ஒரு உறுதி வரும், அதுக்கு பேர் மனன யோகம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன வரும்னா தியானம் வரும். இந்த தியானம் வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான். அதனால் நீங்கள் எல்லோரும் ஸ்ரவண யோகம் பண்ணிட்டீங்க இப்போது, இதை நம்ம கேட்டதெல்லாம் திரும்ப திரும்ப மனசுக்கு கொண்டு வந்து இந்த மனன யோகம் பண்ணிட்டீங்கன்னா கிளாரிட்டி என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது மட்டும் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது தியானம் ஆகிடும், அதுக்கப்புறம் சமாதி கொள்ளும். அதனால் எல்லாருக்கும் என்னால் முடிஞ்சதே எடுத்து சொன்னேன். இதை வந்து திரும்ப எல்லாரும் இதையே இது ஒரு ஏன்னா பகவானுடைய வாயிலேருந்து வர வார்த்தைகளை தான் சொன்னேன் நான் உங்களுக்கு, அதுதான் பிரசாதம். இப்போ நம்ம ஒரு பகவானுக்கு ஒரு உணவு ஆஃபர் பண்ணிவிட்டு பிரசாதம் எடுத்துக்கிறோம் இல்லையா? ஆனால் அவ பகவான்கிட்டேருந்து வர டீச்சிங்ஸ்லாம் அவள் வாயிலேருந்து டைரெக்டாக வருது, அந்த டீச்சிங்ஸ் எவ்வளோ பெரிய பிரசாதம் இல்லையா? அப்போது ஒரு மகாத்மாவோட ஒரு டீச்சிங்கை நம்ம எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணினோம்னா அவருடைய உச்சிஷ்டத்தை நம்ம சாப்பிட்றதுக்கு சமானாது. அந்த பிரசாதம் வந்து நம்மளையும் பகவான் ஆக்கிடும். அதனால் எல்லாரும் இதெல்லாம் மனசில் வாங்கி நம்ம இயல்பில் சேர்த்து செயலாக வெளிப்படணும்னு நான் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாருடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறணும்னு நான் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வந்து பகவான் முடிஞ்ச அளவுக்கு யாராவது திருவண்ணாமலை வந்தீங்கன்னா அந்த ஆசிரமத்துக்கு வாங்கும். ஸோ பகவான் யோகிராம் சிவகுமாரோடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைச்சி எல்லாரும் வந்து கடவுள் நினைப்போட வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஜெய் யோகிராம் சிவகுமார்.